பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். அங்கே சுவாசிக்கிற இந்த நாளில் கூட தேவனுடைய கிருபை நிமித்தம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க யாவரும் ஆரோக்கியமாக இருக்குன்னு நம்பி சுவாசிக்கிறேன். நம்மளோட நாட்டின் நிலைமை, இந்த உலகத்தின் நிலைமை வேறு மாதிரி இன்னைக்கு மாறியிருக்கலாம். ஆனால் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத நம்முடைய நேசர் நம்முடைய இருக்கிறபடினால் நம்ம எப்போதுமே அவருக்குள்ளால் மகிழ்ச்சி அடைய முடியும். அவர் ஒருவரே துதிக்கு பார்த்தர், அவர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா கணத்திற்கும் அவர் ஒருவரே பார்த்ததாக இருக்கிறார். அவர் நாமம் மாத்திரமே என்றென்றுக்கும் மகிமைப்படட்டும். நான் மீண்டுமாய் உங்களை மறுபடியும் நான் இந்த லைவ் வீடியோ சந்திக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் உலகம் பார்த்தீங்கன்னா இது பாம் சண்டே. இந்த நாளில் தான் இயேசு வந்து அவர் மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்பாக எருசலேமுக்கு கழுதை மலை ஏறி போகிறது நம்ம பார்க்க முடியும் விதத்தில். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சர்ச்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குறித்தலை எடுத்துக்கிட்டு அந்த பாம் லீஃபை எடுத்துட்டு அவங்க சபையை சுற்றியோ அந்த அவங்க தங்கியிருக்க வட்டாரத்தை சுற்றியோ தேவனை பாடி மகிமைப்படுத்தி போகிற இடம்லாம் இது மூலமா சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. ஆனால் இந்த லாக்டவுன் சீசன் நிமித்தம் யாராலும் வெளியே போக முடியல. ஆனால் நிச்சயமா நம்மளால தேவனை இருக்கிற இடத்துல தேவனை ஆராதிக்க முடியும், துதிக்க முடியும், அவரை மகிமைப்படுத்த முடியும் என்று சுவாசிக்கிறேன். இந்த பாம் சண்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு எருசலேமுக்கு நுழையும் பொழுது அவருடைய சீஷர்களை சந்திக்க போகிறார். அவர் சந்திக்க போறார், கடைசியாக மரணத்தையும் சந்திக்க போகிறார். இந்த சந்திப்பு என்ற வார்த்தை என்ன வேதத்தில் ஒரு பகுதி கொண்டு போனது. நீங்க எருமியா 29 அதிகாரம் வசனம் 10 எடுத்து வாசித்து பாருங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து நல்லா நோட் பண்ணுங்க வசனத்தை. நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வரும் பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதான் நம்முடைய தலைப்பும் கூட. ஆண்டவர் நம்மை சந்தித்து நம் மேல் அவருடைய நல் வார்த்தையை வரப்பண்ணுவார், நிறைவேற்றுவார். அவரே நம்மளை சந்திக்க அதிசயம் சந்திக்க போகிறார். அவர் நல் வார்த்தைகள் நிறைவேற போகுது. நீங்க எருமியாவோட காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எருமியா தீர்க்கதரிசனமே சொன்னதை போல இந்த யூதர்கள் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அங்க அவங்க வாழ்ந்திருக்கிற நாட்கள்ல ஆண்டவர் எருமியா மூலமா இந்த கடிதத்தை எழுதி அனுப்பிவிக்கிறார். என்ன அனுப்புறாரு பாத்தீங்கன்னா, நான் மறுபடியும் இந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை நான் சந்திக்க வருவேன், சந்தித்து நான் சொன்ன ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் நான் நிறைவேற்றுவேன் தேவன் சொல்லுகிறார். பாருங்க எப்படி ஆண்டவர் இவங்களை 70 வருஷம் அப்புறம் சந்திச்சு மறுபடியும் எருசலேம் கொண்டு வந்தாரோ அதே போல இன்னைக்கு நாம் நம்மளையும் ஆண்டவர் சந்திக்க போகிறார். இந்த லாக்டவுன் சீசன் அப்புறம், இந்த கொரோனா வைரஸ் சீசனுக்கு அப்புறம் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை சந்திக்க வரப்போறார், நிச்சயமாய் நம்மளை விடுதலை ஆக்க போறார். நிச்சயமா சொன்ன ஒவ்வொரு நல்ல வார்த்தையை அவர் நிறைவேற்ற போகிறார். நிச்சயமா கர்த்தனால் இது செய்யக்கூடும், அவரால் மாத்திரமே கூடும். இன்றைக்கு நம் யாரும் எல்லாமே இந்த கொரோனா வைரஸ்னால கேப்டிவேட்டட், நம்மளால எங்கேயும் நவர முடியல, நம்ம இந்த சூழ்நிலை அடங்கி இருக்கிறோம், நம்ம விருப்பத்தின்படி வாழ முடியாத ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அதில் நீங்க பாத்தீங்கன்னா எருமையோட காலத்துல இந்த ஜனங்களை வந்து பாபிலோனுக்கு எரி செஞ்சு பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க. ஆனா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, நம்ம இருக்கிற இடத்துக்கு இருக்கிறதாச்சு எங்கேயும் வெளியே போக முடியல, ஆல்மோஸ்ட் சேம். ஆனாலும் ஆண்டவர் அதி சீக்கிரத்தில் நம்மளை சந்திக்க போகிறார், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற போகிறார். இந்த எருமையை 29:10-14 நான் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் அநேக காரியங்களை இப்ப நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கிற காரியத்தை கொண்டு அவர் பேசினார். நீங்க தமிழ்ல வாசிங்க, நம்ம கேட்கலாம். எருமை 29:10-14 பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வரும் பண்ணும்படிக்கு உங்கள் மேல் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு
சமாதானத்துக்கு ஏதுவானவர் நினைவுகளே, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதில் ஒரு மூன்று விதமான காரியத்தை ஆவியானவர் பேசினார். அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து உங்களோட பைபிள் உங்கள் கையில் இருக்கட்டும், மற்றும் உங்களோட பேன் பேப்பர் இதெல்லாம் உங்கள் கையில் எடுத்துக்குங்க. இந்த மூன்று முக்கியமான காரியம் இருக்குது. இதை குறித்து தேவன் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச விரும்புகிறார். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த வாதைக்கு ஒரு சில நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். He set a time for this pestilence. இங்க பாத்தீங்கன்னா சில காலங்களை தேவன் வைத்திருக்காரு. எருமியா 29:10 மறுபடியும் தமிழ்ல வாசிங்க, உங்களுக்கு விளக்கப்படுத்த இந்த காரியத்தை கொண்டு. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு பாருங்க, பாபிலோன் தேசத்திலே இவங்க 70 வருஷம் இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் அனுப்புகிறதுக்கு முன்பாகவே அந்த காலங்களை அவர் நியமித்து வைத்துட்டார். Set the time. 70 வருஷம் இவங்க பாபிலோன் தேசத்துல இருந்தே ஆகணும். அவர் நோக்கம் நிறைவேறுகிறதுக்கு அவங்க அங்க இருந்தே ஆகணும். தேவன் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. God will fulfill the promise. பாருங்க, ஆண்டவர் டைம் செட் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க எத்தனை வருஷம் அங்க இருந்தாலும் பாபிலோன் தேசத்துல அவருடைய ஜனம், அவருடைய சொந்த ஜனம், அவர் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனம் பாபிலோன் தேசத்துல அவங்க 70 வருஷம் இருந்து ஆகணும்னு கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். பாருங்க, அதே போல எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்க பாபிலோன் தேசத்துக்கு போய் ஆகணும், சில காலங்கள் இருக்கணுமோ, அதே போல கர்த்தர் இன்னைக்கு நமக்கு இந்த காலங்களை நியமித்து வைத்திருக்கிறார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே, தாய் கருளை உருவாகிறதுக்கு முன்பாகவே, இப்படியே உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே இந்த நாட்களை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் சகலத்து மறைந்த தேவன். அவர் நம்ம நாளைக்கு காலம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்பாக, அடுத்த மாசம் காலம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்பாக, இல்ல அடுத்த வருஷமா இருக்கட்டும், இனி ஒரு 10 வருஷமா இருக்கட்டும், தேவன் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிட்டார். எப்பயோ அந்த இடத்துக்கு அவர் போய்விட்டார். ஏன்னா அவர் எதிர்காலத்தை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். எதிர்காலமே அவருடைய கரத்துல இருக்குது. ஆகியால் இந்த நாள், இந்த காலகட்டம் நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா தேவனுக்கு நல்லாவே தெரியும். இந்த நாட்களை தேவன் நியமித்த நாட்களாக இருக்குது. கர்த்தர் இந்த காலங்களை நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஈவெண்ட்ஸ், எல்லா விதமான காரியங்களுக்கும் கர்த்தர் நேரத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஒரு தனிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில இத்தனை வருஷம், இந்த வயசுல தான் இவன் வந்து வேலைக்கு போகணும், இந்த வயசுல தான் இதை படிக்கணும், இப்ப இதுக்கு மேலதான் இப்ப திருமணம் பண்ணணும், இதுதான் திருமண வாழ்க்கை, இப்பதான் இவனுக்கு குழந்தை வரப்போது, எல்லாத்தையும் கர்த்தர் அதன் காலத்தை செட் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க பிரசங்கி 3 அதிகாரத்தை நீங்க திருப்பி நீங்க வீட்டுல வாசித்து பார்க்கலாம். அங்க ரொம்ப தெளிவாக ஆண்டவர் காலங்களை குறித்து, சமயங்களை குறித்து பேசியிருக்க. For everything there is time. அதே போல இந்த உலகத்துல மெயினா ரெண்டு காலத்துக்கு நம்ம பார்க்கலாம். ஒன்னு இருளின் காலம், ஒன்னு ஒளியின் காலம். ஆண்டவர் இருளை அனுமதி கொடுத்தார்னா நிச்சயமா ஒளியும் வரும் என்று அர்த்தம். ஒளியின் காலமும் வெளிச்சமான காலமும் வரும். பாருங்க, இயற்கை நம்மளுக்கு அந்த காலத்தை சொல்லி கொடுக்குது. இரவுன்னு ஒண்ணு இருந்தா, இஃப் தேர் இஸ் நைட், நிச்சயமா பகல் உண்டு. தேர் இஸ் மார்னிங் எஸ் வெல். இரவன் வந்தா நிச்சயமா நம்மளுக்கு ஒரு ஒரு பகல் வரும், வந்தே ஆகணும். இது தேவன் இயற்கையாவே இதை செய்து வைத்திருக்கார். அப்ப எல்லா விதமான காலத்துக்கும் நேரம் இருக்கிறது போல இந்த லாக்டவுன் சீசன், ரெண்டாவது இந்த கொரோனா வைரஸ், இந்த வியாதி, இது எல்லாத்துக்கும் கர்த்தர் காலங்களை நியமித்து வைத்திருக்கிறார். ஆகியா நம்ம இது எவ்வளவு நாளும் பிடிக்கும். நீங்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது, இது எத்தனை காலம் இது தாமதிக்க போகுது, இது இப்படி நீடுக்குமா, பாருங்க 2 வாரம் எக்ஸ்டென்ட், இன்னும் 2 வாரம் போகுமா, இல்ல இது 6 மாசம் தான் முடியுமா, அநேகருக்கு இந்த மாதிரி கேள்வி இருக்குது. காலங்களை தேவன் படித்திருக்கிறார். கர்த்தர் எல்லாத்தையும் நியமித்து வைத்திருக்கிறார். பாருங்க, புரிஞ்சுக்கணும், இந்த கொரோனா வைரஸ் சீசன் வந்து எல்லா மனுஷருக்கும் இது இருளான காலம்.
This is the season of darkness for the whole world. ஒரு மொத்த உலகத்துக்கு இது ஒரு இருளான காலம். இது வந்து ஒரு ஒரு தேசத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கும் அப்படி கிடையாது. மொத்த உலகத்து எல்லா மனுஷர்களும் ஒரு இருளை கடந்து போகிற காலம் இது. ஆனாலும் பாருங்க, அநேகர் சொல்ற இந்த மாதிரி பாசம் இருக்க இருக்க இது இன்னும் இருட்டாகிட்டே இருக்குது, இன்னும் இந்த டார்க்னஸ் இந்த இருள் வந்து இன்னும் இருளாகி கொண்டே இருக்குதுன்ட்டு நம்மளுடைய பார்வைக்கு இது இருளாகி கொண்டே இருக்குது. ஆனா உண்மையா என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த விடிய காலைக்கு போயிட்டு இருக்கோம். விடிய போது எப்படி இருக்கும்? விடிய காலில் 3 மணி எப்படி இருக்கும், 4 மணி எப்படி இருக்கும், 5 மணி எப்படி இருக்கும்? அந்த நாட்கள் அந்த நேரத்தை ரொம்ப இருட்டா இருக்கும் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னும் 2 மணி ஒரு 5 மணிக்கு நீங்க போய் பார்த்து இருட்டா இருக்கணும். 2 மணி நேரத்துல போய் பாத்தீங்கன்னா அது 7 மணி ஆயிரும், விடிஞ்சிரும். அதே போலதான் நம்ம விடுவு காலத்துக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கோம். விடுவு காலம், அதாவது விடிய போது நம்மளோட இந்த சூழ்நிலைகள் ஒரு விடுவு காலத்துக்கு வரப்போதுன்றதுதான் அர்த்தம். So you must believe, நீங்க விசுவாசம் இந்த காரியத்தை குறித்து நீங்க காலையில எழுந்ததுக்கு அப்புறம் எப்படி குட் மார்னிங் சொல்வீங்களோ அதே போல நீங்க குட் மார்னிங் சொல்ற சீசன் வந்துட்டு இருக்குது. அதிசிக்கு நீங்க விசுவாசம் இருந்தால் உங்க பக்கத்து இருக்கிற ஆட்களை பார்த்து குட் மார்னிங் என்று சொல்லுங்க. நமக்கு விடுவு காலம் பிறக்க போது ஆண்டவர் விடுவு காலத்தை கொண்டு வர போறார். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, சீக்கிரமே தேவன் ஒரு விடுவு காலத்தை கொண்டு வர போறாரு. நீங்க விசுவாசிக்க வேண்டும். பாருங்க எவ்வளவு சீக்கிரமோ நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக தேவன் செய்வார் இந்த காரியத்தை. அநேகர் இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து ஒரு கவலை காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த தாமதங்களை குறித்து, இந்த டைம் சீசனை குறித்து, என்ன டைம் ஆகிட்டே போகுது, இது குறையும் பார்த்தா பெருகிக்கிட்டே போகுது. அநேகருக்கு இந்த மாதிரி பயம் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோ, தேவன் நியமித்த இந்த காலகட்டத்தை நம்ம கடந்து போய்த்தான். We have to go through this season because தேவன் நியமித்த ஒரு காரியம். என்னோட ஒரு நல்ல அனுபவம் நான் சொல்லுவேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக காய்ச்சல் நிமித்தம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். அங்கே அட்மிட் ஆகும் பொழுது எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் அனுபவம். பொதுவாக நம்மளுக்கு பெரண்டால் போட்டால் நல்லாயிரும். ஆனால் அந்த நாட்களில் வந்து அது சின்ன ஒரு வைரல் ஃபீவர்னால அட்மிட் பண்ணுறதாச்சு. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது முதல் அனுபவமாக இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறது, அங்கே இந்த 4 சவுத்துக்குள்ளே உட்காந்துருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐ ஃபீல் ஸோ அன்கம்ஃபர்டபுள். ஏன்னா அது ஏற்றுக்கொள்ளவே முடியல. எப்படா நம்ம இங்கேருந்து போக முடியும்? ஆனால் போக முடியல. ட்ரிப் சேர்த்துட்டு இருக்கிறாங்க, டாக்டர் சில ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன், வெதர் ஐ லைக் இட் ஆர் நாட், ஐ ஹேவ் டு கோ த்ரூ தட். எனக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோ, நான் நீ விருப்பப்பட்ட மாதிரி வெளியே போக முடியாது, நான் எதையும் கழட்டி வச்சுட்டு போக முடியாது. நான் இது இது இந்த மருத்துவத்தை நான் கடந்து போனால் தான் நான் சுகமாக முடியும், நான் போய் ஊழியத்தை பல பேர் நான் கண்டினியூ பண்ண முடியும் எனக்கு புரிய வந்தது. அதே போல தான் இன்னைக்கு இந்த காலகட்டம் நம்மளுக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோ, ஐ வுட் சே வி அண்டர் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் காட். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார், ஆவிக்குரிய ட்ரீட்மெண்ட். நான் சொல்லுவேன், நம்ம வீட்டில் இருக்க வைத்து நம்மளுக்கு பயிற்சி, ஆவிக்குரிய பயிற்சி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கார், பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுக்கிறார். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பார்த்து நம்ம தேசத்தில் நம்மளுக்கு இந்த மலேசியா தேசம் ரொம்ப ஒரு ஆசிரமான தேசம். ஏன்னு சொன்னால் நம்ம விடிய விடிய போய் சாப்பிடலாம். நீங்கள் காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு கூட போயிட்டு தேத்தரை குடிப்பீங்க, நெஸ்கோஃபி தரையை, நீ நெஸ்கோஃபி குடிக்கலாம், மழை குடிக்கலாம். அப்படிப்பட்ட நாடு இந்த நாடு. ஆனால் செகண்ட் கணக்கில் சில நாட்களில் சில வாரங்களே கர்த்தரில் இருந்து மாற்றி விட்டார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் வெளியே ஆக முடியும், விருப்பப்பட்டு போக முடியும். எங்கே போனாலும் போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம விருப்பத்தின்படி செயல்பட முடியாத ஒரு நிலைமையில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இது தேவன் அனுமதி கொடுத்துருக்க அந்த காலகட்டத்தை. ஸோ இட் இஸ் வெரி ஹார்ட். நம்மளுக்கு சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் பார்க்கலாம், சிலர் போலீஸ்காரங்க கூடவே அரசாங்கத்தின் அதிகாரிகள் கூடவே அவங்க என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. ஓ நான் எங்கே தானே போகிறேன், அங்கே தானே போகிறேன், ஏன் போகக்கூடாதா, இதில் என்ன தப்பு இருக்கு சொல்லி சிலர் காரணமே ஐ மீன் சரியான ஒரு எக்ஸ்கியூசஸ் கொடுக்கறதுல காரணம் இல்லாமல் வீட்டு விட்டு வெளியே போய் வீட்டில் அடங்கி இருக்க முடியல, வீட்டில் உட்காந்து இருக்க முடியல, 4 சவுத்து பார்த்து இருக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு சிலருக்கு எப்படா வெளியே வருவோம் வெளியே வருவோம் என்று சொல்லி அநேக இப்படியாக போராடி கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க இன்னைக்கு எல்லாத்துடைய வாழ்க்கையும் இந்த காலத்தை கற்று நியமித்தனர். இதனால ஒரு சிலருக்கு பாதிப்பும் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா சிலர் பார்த்து சொந்தமா இருப்பாங்க, தாயும் பிள்ளையாக இருக்கலாம், ஒரு 5 வீடு 10 வீடு தள்ளி இருக்கலாம். ஆனா அவங்க வீட்டுல போய் அவங்க போய் விசாரிக்க முடியல, போய் பார்க்க முடியல, பாட்டியோ தாத்தாவோ பேரப்பிள்ளைங்களை போய் சந்திக்க முடியல, இல்ல பேரப்பிள்ளைங்களை போய் தாத்தா பாட்டி போய் சந்திக்க முடியல. இத்தனைக்கும் ஒரு ஒரு 5 மணிக்கும் கேப் தான் இருக்கும், ஆனா போக முடியல. இந்த லாக்டவுன் நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பம் இங்க இருக்கும், ஆனா அவங்க சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் போராடி கொண்டு இருக்கிறாங்க, எப்ப இது முடிவு, எப்ப போய் குடும்பத்தை சந்திப்பேன், பிள்ளைங்களை போய் பார்க்கணுமே, பிள்ளைங்களை போய் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவங்க கடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ரொம்ப தூரம் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க சொந்த ஊருக்கு போக முடியாது. லாக்டவுன் நிமித்தம் எங்கே வெளியே போக முடியும் நிலைமையாக இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெய்லி இன்கம் அதுதான் அவங்களுக்கு, தினைக்கும் வெளியே போனாதான் அவங்க சம்பாதிக்க முடியும். இப்ப அவங்க வெளியே போக முடியாத நிமித்தம்
அவங்களால அவங்களோட வீட்டோட தேவைகளை சந்திக்க முடியல, அவங்களோட அனுதினமான அந்த அந்த செலவு ஜாமான்களை வாங்குறதுக்கு அந்த சாப்பாடு பொருட்களை வாங்குறதுக்கான பணம் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல. அதே போல பாத்தீங்கன்னா தேசத்துல எல்லா கம்பெனியும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அனுமதி கொடுக்கிறது. ஒரு சில கம்பெனியில வந்து நீ வேலைக்கு வந்தாதான் உனக்கு சம்பளம் சொல்லி. அப்ப இப்படிப்பட்ட ஜனமும் இருக்கிறாங்க. நீங்க சொல்ல அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் காசு தருதுன்ட்டு நீங்க காரத்தை புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் கொடுக்க அந்த பணம் எல்லாத்துக்கும் போக கிடையாது. தேர் ஆர் மெனி ஆர் ஸ்ட்ரகிளிங். இந்த மாசம் எப்படி நம்ம சேவை கட்ட போறோம், எப்படி நம்ம இந்த காரியத்தை நம்ம கட்ட போறோம். இப்ப பேங்க் லோன்னா ஓகே பிரச்சனை இல்லை, பட் அதுவே வேற விதமான பணமா இருந்தா எப்படி கட்ட போறோம். நிறைய பேருக்கு நிறைய விதமான போராட்டங்கள் இருக்குது. அப்ப நம்ம நினைக்கிறோம் உலகம் வந்து கொரோனா வைரஸ் பத்தி தான் பயந்துட்டு இருக்கின்றே. நீங்க ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கணும், கொரோனா வைரஸ் மாத்திரம் கிடையாது. தேர் ஆர் பீப்பிள் ஆர் வரிங் அபௌட் டுமாரோ, நாளை தினத்தை குறித்து பயத்துல இருக்கிறாங்க. எப்படி நம்ம சந்திக்க போறோம், எப்படி இதை நம்ம கடந்து போக போறோம். சில வீட்டுல வீட்டு ஓனர்ஸா வந்து அநேகர் நீங்க பாத்தீங்கன்னா எக்ரி பண்ண மாட்டாங்க. இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் நீங்க எங்களுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும், உனக்கு சம்பளம் இருக்குதோ இல்லையோ, யூ ஹேவ் டு பே த ரெண்டல் மணி, யூ ஹேவ் டு பே திஸ் பில்டிங் ரெண்டல் சொல்லி நிறைய பேருக்கு இந்த மாதிரி போராட்டமும் இருக்குது. தேர் ஆர் பீப்பிள் இன்டர்னலி சஃபரிங். அநேக உள்ளுக்கே நிறைய பேர் இந்த பாடுகளை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. தேர் இஸ் நோ மெர்சி. இறக்கப்பட வேண்டிய ஆட்களே இறக்கப்படாமல் இருக்கலாம். அப்ப இதை நிமித்த அநேகர் ஒரு கேள்வி, எப்ப இது ஒரு முடிவுக்கு வரும், எப்ப நம்மளுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும், இந்த லாக்டவுன்லாம் எப்ப முடியும், எப்ப வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும், காசு பணம் பார்க்க முடியும் சொல்லி அநேகருக்கு இப்பேற்பட்ட ஒரு வருத்தம் ஒரு கவலை இருக்குது. பாருங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இப்பதான் இந்த லாக்டவுனுக்கு முன்னே கரெக்டா வேலை போயிருக்குது. லாக்டவுன் முன்னதான் உங்களுக்கு வேலையை போயிருக்குது, வேலை இல்லாமல் போயிருச்சு. சரி வேலை தேடலாம்னு நினைக்கும் போது அந்த வாரத்தில் லாக்டவுன் ஆயிருச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி, இனி அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கணும், ஒரு ரெண்டு வாரத்தை நம்ம ஓட்டிட்டோம், இந்த மாசம் நம்ம எப்படி ஓட்ட போறோம், எப்படி நம்ம தேவையை சந்திக்க போறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நம்மளுக்குள்ள இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஜஸ்ட் வரிங் அபவுட் த டைம். இன்னைக்கு அநேகர் இந்த வியாதியை குறித்து கவலைப்படுறதை பார்க்கலாம். அநேகருக்கு அதாவது கஷ்டப்படுற ஜனங்களுக்கு முக்கியமா கஷ்டப்படுறவங்க பார்த்தீங்கன்னா வியாதியோட பணத்தை குறித்து ரொம்ப பயம் இருக்குது. எப்படி இதை சந்திக்க போறோம், என்ன செய்ய போறோம், நம்மளுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகுது. எத்தனையோ பேரண்ட்ஸ் நீங்க பார்க்கலாம் கஷ்டவளிங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு பெம்பர்ஸ் வாங்க முடியாது, பிள்ளைங்களுக்கு பால் மாவு வாங்க முடியாது. பட் தேங்க் காட் நிறைய என்ஜிஓ வந்து இந்த மாதிரி போய் ஹெல்ப் பண்றாங்க. பட் மெனி பீப்புள் ஆர் சஃபரிங். ஸோ நம்ம வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னா COVID-19 மேல் இருக்குது, நம்ம அங்கதான் பாக்குறோம். ஆனா இதனால இன்டைரக்டா பாதிக்கப்பட்ட ஜனங்க பேச கொண்டு பேசிட்டு இருக்கிறேன். அண்ட் தே ஆர் த பீப்பிள் வெரி புவர், தே ஆர் சஃபரிங் வித் ஆன் இன்கம். ஸோ இந்த மாதிரி காலகட்டம் எப்ப முடியும் என்று அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், நம்மனால வந்து இந்த நேரத்தோட போராட முடியாது. We can never fight against the time. நேரத்தை நம்ம மாத்தி வைக்க முடியாது, ரிவைண்ட் பண்ண முடியாது, ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஏன்னா காலங்களை படைத்தவர் தேவன். அப்ப நம்ம நேரத்தை மாத்தணும்னு நினைச்சுமா நம்ம தேவனை எதிர்க்கிறதை போலவே இருக்கும். So we can't fight against the time. இந்த நேரத்தை நம்ம ஃப்ளோ பண்ணி தான் ஆகணும். We have to go through. ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதி கொடுத்தார்னா அதுக்கு காலங்களை அவர் நியமித்து வச்சிருக்காருனா அது கடந்து போறதுக்கான பலனையும் கிருபையும் அவர் நிச்சயமாய் தருவார். அதை குறித்து நீங்க பயப்பட அவசியமே கிடையாது. இந்த இருளான காலத்துல, இந்த இருளான நாட்கள்ல தேவன் சமூகத்துல பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். We have to learn to wait patiently upon God. This is what God wants us. பாருங்க மழை வருகிறதுக்கு முன்பாக, நோவா காலத்துல மழை வருகிறதுக்கு முன்பாகவே, வெள்ளம் வருகிறதுக்கு முன்பாகவே தேவனுக்கு தெரியும் இந்த காலத்துல தேவன் மனுஷனை அழிக்க போகிறார், உலகத்தை அழிக்க போகிறார். இப்படியாக மழை பெய்யும், இத்தனை நாள் பிடிக்கும், இது ஒரு வருஷத்து ஆகும், எல்லாமே தேவனுக்கு தெரியும். ஆனா நோவாக்கு ஒன்றுமே தெரியாது. நோவாக்கு இது எப்ப முடியும், எப்ப வரும், எப்ப போகும் எதுவுமே தெரியாது. ஆண்டவர் சொன்னதே அவன் செய்துட்டு இருந்தான். பேழையை கட்டினா பேழை கட்டினான், பிறகு பேழை பேழை பூந்தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்ப அந்த மழை பெய்து நிற்கும், எப்ப அந்த வெள்ளம் வத்தி போகும், எப்ப கீழே தரை மண்ணு பார்க்க முடியாது, அவனுக்கு எதுவுமே அவனுக்கு தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா வாசி பாத்தீங்கன்னா அவன் சில பறவைகளை வெளியே அனுப்பி பாக்குறான், அது போயிட்டு திருப்பி வந்து அந்த போன பறவை திருப்பி வரும்போது அவனுக்கு தெரிஞ்சு இன்னும் வெள்ளம் கீழே இறங்கவே இல்லை என்று சொல்லி. அந்த நாட்கள் அவனுக்கு ரொம்ப பெரிதா இருந்தது, அவனுக்கு ஒரு பயம் இருந்திருக்க இல்லைன்னு சொல்ல. ஆனா பொறுமையாய் தேவனுடைய சமூகத்துல அவன் காத்திருந்தான். He waited upon the Lord patiently, although he doesn't know. சில நேரத்துல ஆண்டவர் இப்ப எருமையோட காலத்துல ஆண்டவர் சொல்லிட்டு 70 வருஷம் அவன் கொண்டு போவேன்னு சொல்லி அது நீடித்த நாட்கள் ஆண்டவர் டைம் சொல்லிட்டார். சிறு நாட்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல மாட்டார். We have to wait. நம்ம பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அதனால ஆண்டவர் இந்த காலத்தை கொண்டு இந்த காலத்தை பயன்படுத்தி நம்மளுக்குள்ள இருக்கிற பொறுமையை வளர்க்கிறார். பயத்தில் வாசி பாருங்க, விசுவாசம் உள்ளவன் பொறுமையுள்ள மனுஷன் தான் இருப்பான். இன்னைக்கு அநேகர் விசுவாசம் இருக்குது ஆனா பொறுமை இல்லை. இந்த பொறுமைன்னு சொல்லும் பொழுது இது ஆவியின் கனியாக இருக்குது.
பரிசுத்தாவியானவனுக்குள்ள இருக்கிறனா உன்னால பொறுமையா காத்திருக்க முடியும். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம அவசர பிரச்சனை நடக்குது, எவ்வளவு தவறான முடிவு நம்ம அவசர பிரச்சனை நடக்குது இல்லைன்னு சொல்லல. அப்ப இந்த காலத்தை கொண்டு கத்து நம்மளுக்குள்ள பொறுமையை வளர்க்க கத்து கொடுக்கிறார். He's teaching us to be patient in everything. எல்லாத்துலயும் நம்ம பொறுமையா இருக்கும்படி தேவன் கற்று தருகிறார். எப்படி இந்த யூதர்கள் 70 வருஷம் அங்க போய் இருக்கணும்னு சொல்லி பாபிலோன் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நியமித்தாரோ, அதே போல இந்த வாதை நம்ம உலகத்துல இத்தனை நாட்கள் தான் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நியமித்திருக்க நம்ம பொறுமையா இருக்கணும். கர்த்தரை அறிந்தவர்கள், நாங்கள் கூட சொல்றேன், If you know your God, you will surely know that His timing does not fail. உங்க தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் நேரம் என்றைக்குமே கீழே விழுகாது, உங்களுக்கு தெரியும் அது ஃபெயில் ஆகாது. இஃப் யூ நோ யுவர் காட், யூ வில் ஷூலி நோ தட் ஹீஸ் டைமிங் வில் நெவர் ஃபெயில், அது ஃபெயில் ஆகாது. அவர் நியமித்த காலங்கள் நிச்சயமா நிறைவேறும். காட் இஸ் அ டைம் கீப்பர். நம்ம மனுஷர்கள் ஒரு இடத்துக்கு போனா டைம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகும், ஆனா ஆண்டவர் சொன்ன டைம் கரெக்டா வந்துருவார். கரெக்டா அந்த காரியத்தை செய்ய, எப்ப அவர் நியமித்தாரோ அந்த காரியத்தை கரெக்டா நியமித்து செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நம்ம என்ன செய்யணும், நீங்க 1 தெசலோனிக்கேயர் 5:16-18 எடுத்து வாசிங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் செய்யுங்கள், சோஸ்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து, உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, சித்தமாய் இருக்கிறது. முழுக்க நீங்க பார்க்கலாம், எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். இரண்டாவது, விடாமல் ஜெபிக்கணும். மூன்றாவது, எப்போதுமே சோஸ்தனம் பண்ணணும். யூ மஸ்ட் கிவ் தேங்க்ஸ், நன்றி செலுத்தணும். நம்ம யோசிக்கலாம், எப்படி பாஸ்டர் இந்த நேரம் சந்தோஷமா இருக்க முடியும், எப்படி நீங்க ஜெபிக்க சொல்லி ஜெபிக்கிறோம் ஆனா எப்படி நம்ம விடாம ஜெபிக்கிறது, எப்படி நன்றி செலுத்துறது. யோபை மறந்துடாதீங்க, எல்லாத்தையும் எடுக்கப்பட்டது எடுத்து நம்ம எல்லாமே அவன் விட்டு போனது அப்புறம் கூட அவன் ஆண்டவர் தூசிக்க கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே சோஸ்தனம் என்று சொன்னார். ஹி தேங்க் காட். அந்த மாதிரி நம்ம மாற வேண்டும். இதுதான் விசுவாசிக்கு கத்து வைத்திருக்கிற காரியம். As a believer, we must learn to rejoice in everything. போட்டிருக்கு rejoice always, எப்போதும். எப்போது நடத்தும் தெரியுமா, கஷ்டத்திலையும் சந்தோஷம், எப்போதுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும். Because we have a hope that is our Lord Jesus Christ. நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆகிய நம்ம எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும், எப்போதுமே நன்றி செலுத்தணும். அப்ப ஆண்டவரே, என்னோட காலத்துல இதை நீங்க அனுமதி கொடுத்துருக்கிறீங்க, எங்கள் காலத்துல இதை அனுமதி கொடுத்து அதுக்கான நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி நன்றி செலுத்துங்க. இதுதான் தேவனுக்கு சித்தமாக இருக்குது. Many are grumbling. Don't grumble. Grumble பண்ணாதீங்க, முறுமுறுக்காதீங்க. God don't like people grumbling. God don't like people complaining. முறுமுறுக்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ண தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியமாக இருக்குது. இந்த நாட்களில் தான் உங்க விசுவாசம் அதிகமாக நீங்க காமிக்கணும். You must practice your faith. Excel in your faith. Thank God. Praise Him. அவர் மகிமை படுத்துங்க. ஆண்டவரே நன்றி, நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறீங்க, உங்களை நான் அடிக்கடி தேடுகிறதுக்கு, அதிகமாக உண்மை தேடுகிறதுக்கு என் கிருபையை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி என்று சொல்லுங்க. நீங்க முறுமுறுக்கும் பொழுது யூ ஆர் டிஸ்டர்பிங் த ப்ரொசஸ் ஆஃப் காட். This is the process. And or process செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப ஒரு process இருக்கு. God is working something. இங்க எல்லாம் ஜெபிக்கிறோம், எல்லாம் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் பதில் கொடுக்கவே இல்லை, ஆண்டவர் கைவிட்டுட்டாரா ஒண்ணுமே. It seems like God is sent, but God is doing something. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்காரு. But this is the time of process for God. ஆண்டவர் ஏதோ ஒரு process பண்ணிட்டு இருக்காரு. நம்ம போய் அதை கிரம்பிள் பண்ணும் பொழுது we are disturbing the process of God. ஒரு ஆள் வேலை செய்துட்டு இருக்கும் பொழுது disturb பண்ணலாமா? அதே நம்ம disturb பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டவர். Never do that. ஆண்டவர் நிச்சயமா நம்மள இந்த காரியத்தை விட்டு, இந்த நிலைமையை விட்டு, இந்த சூழ்நிலையை விட்டு சீக்கிரமே விலை கொண்டு வர போகிறார், சீக்கிரமே கொண்டு வர போகிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் எதுவுமே தலையில விழுகாது. இரண்டாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இதை நன்மைக்காக செய்கிறார். God is doing this for our good. நீங்க எரேமியா 29:11 எடுத்து வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை பாருங்க. இங்க பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது, இந்த பாபிலோனுக்கு போன ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்படா நம்ம திருப்பி எருசலேமுக்கு போவோம், எப்ப நம்ம மறுபடியும் போய் எருசலேம் போய் தேவனை ஆராதிப்போம், கூட்டமாய் கூட தேவனை துதிப்போம். நீங்க நம்ம இன்னைக்கு எல்லா விசுவாசம் எதிர்பார்க்கிறாங்க இல்லையா, நாங்க சபைக்கு போனோம் தேவனை துதிக்கணும் ஆராதிக்கணும்ட்டு. அதே போல இவங்க எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பாபிலோன் தேசத்துல, தேவனை அறியாத இந்த தேசத்துல, இந்த விக்கிரகங்களை ஆராதிக்கிற இந்த தேசத்துல நான் எப்படி தேவனை ஆராதிக்க முடியும்? அந்த நாட்டு எருசலேமை நோக்கி தான் இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. எருசலேம் தான் தேவனை ஆராதிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கும் அந்த விருப்பம் கிடையாது. எதிர்பார்ப்புல இன்றைக்கு ஆண்டு கொண்டு போவாரா, இன்றைக்கு ஆண்டு கொண்டு போவாரா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. மறுபடியும் வசனத்தை வாசிங்க.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஆமென். படிங்க. என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறார், அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நினைவுகளே, பாத்தீங்களா, ஒரு காரியத்தை ஆண்டவர் தீமைக்கல்ல, உங்களுக்கு சமாதானத்துக்காகவே வைத்திருக்கிறார். உங்களுக்கு எதிர்காலத்தை கொடுக்கும்படி, ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படி திட்டங்களை வைத்திருக்கிறார். அப்ப இப்ப நடக்கிற இந்த நிலைமை, நிறைய பேர் சொல்றாங்க இது ஒரு தீமையான நாள், தீமையான காலம், இது தீமை நடக்குது, இட்ஸ் ஈவல், இது பொல்லாத ஒரு காரியம், இட் இஸ் ட்ரூ. இல்லைன்னு சொல்ல உயிர் போகுது, சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பேர் உயிர் போய் கொண்டு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் கர்த்தர் இதை நன்மைக்காக செய்கிறார். காட் இஸ் டூயிங் ஃபார் அவர் குட். நம்மளோட நன்மைக்காக தேவன் என்று செய்கிறார். பாண்டபுரே இந்த இஸ்ரவேல் என்று சொல்றாரு, நீங்க பாபிலோன் தேசத்துக்கு போனது அது நன்மைக்காக. நீங்க எதிர்பார்த்த முடிவை நிச்சயமா நான் கொண்டு வருவேன். என் திட்டங்கள் உங்களுக்கு தீமை கொண்டு வருகிறதுக்கு இல்ல, நன்மையான காரியம், சமாதானத்தை கொண்டு வர காரியம். பாருங்க, யோசிக்கிறேன், என்ன ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து இங்க வைத்துட்டு நீங்க எங்களை பார்த்து இப்படி கேட்கலாமா, இது நன்மையான காரியமா இல்ல, இதுதான் காரணம் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் தீமைகளை கொண்டு நன்மையை கொண்டு வருவார். தீமைகள் நடக்குதா, அதை கொண்டு தேவன் நன்மையாக மாற்றுவார். அப்ப ஒரு காரணத்தை இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற இந்த காரியம், இந்த இந்த நிலைமை, எனக்கு எல்லாம் தூக்கத்தை எழுந்து நிக்கிறாங்க, சமாதானம் இல்லாமல் போயிடுச்சு. அப்ப காரணம் புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு எல்லாமே எதை பார்த்தாலும் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, யார்கிட்ட எந்த பாதிப்பு வரப்போது, ஒரு ஒரு பொருளை தொடர்றதுக்கும் பயமா இருக்குது, ஒரு பொருளை வாங்குறதுக்கும் பயமா இருக்குது, ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டை உபயோகப்படுத்துறதுக்கும் பயமா இருக்குது, அது ஏதாவது இந்த வைரஸ் இருக்குமா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள ஜனங்க போயிட்டாங்க. இது ஒரு பொல்லாத ஒரு ஒரு தீமையான ஒரு காரியம் இல்லையா? ஆனால் கர்த்தர் இதெல்லாம் நன்மைக்காக மாற்ற போகிறார். இட்ஸ் கோயிங் டு மேக் எவ்ரிதிங் ஃபார் எ குட் பர்பஸ். ஆகிய நம்ம காரணம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வாக்குத்தத்தை பாத்தீங்கன்னா, எருமையா 29:15 ரொம்ப ஒரு ஒரு நல்லா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வாக்குத்தத்தின் மீது நீங்க இதை பார்த்தீங்கன்னா, ஆண்டு நன்மைக்கான திட்டங்களை வைத்திருக்கிறார், ஆசீர்வாத திட்டங்களை வைத்திருக்கிறார். அப்ப நீங்க நம்ம கடந்து போறதெல்லாம் ஒரு அடியானம். நம்ம இன்னைக்கு என்னத்தை கடந்து போறோமோ அது நன்மைக்கு ஏதுவான அடியானங்கள். God is going to change everything for a good purpose. இன்னைக்கு அதனால நம்ம உட்காந்து புரிஞ்சுக்கணும், ஓ நம்மளும் இதுல சித்துருவோமோ, நம்மளும் இல்ல, நம்ம எல்லாம் வாழ போறோம் இல்லைன்னு சொல்லல, நம்ம இயேசுவின் கிருபையால் வாழ போறோம், வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம். Live and declare the glory of God. And we will stand as a testimony. நம்ம சாட்சியை நின்று எப்படி இந்த வாதையை நம்ம கடந்து வந்து சொல்லி நம்ம சொல்லி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். It's going to happen very soon. அதாவது நீங்களும் நானும் அழிந்து போக போறது கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும், ஓ இந்த வருஷம் நம்மளுடைய சபையில வந்து இரட்டிப்பான ஆசீர்வாதம் இல்லை தேவன் சொன்னாரு, பாஸ்டர் மூலமா இந்த மாதிரி டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங் அன்று கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நடக்கிற நிலைமையை பார்த்தா, நடக்கிற காரியங்களை பார்த்தா, ரெட்டிப்பான ஆசிரியம் என்ன, ஒண்ணுமே இல்லாமல போயிடும் போலுக்கு நம்ம அப்படின்னு சொல்லி அநேகம் நினைக்கல. ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா, மத்த சபையிலோட ஆட்களுக்கும் இதே பிரச்சனை தான். அவங்க எல்லா சபையிலும் நல்ல நல்ல வாக்குத்தங்கள் கொடுக்கப்படும் இல்லையா, அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு எல்லாம் யோசிப்பாங்க, பாஸ்டர் இப்படியாக ஒரு ப்ராமிஸ் கொடுத்த நம்ம ஜெபிச்சு கொடுத்தாரு, ஆனா இன்னைக்கு எல்லாமே விரோதமாக நடந்து கொண்டு இருக்குது, அது கொண்டோல இருக்குது, அது கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி இல்லையே சொல்லி அநேகருக்கு இந்த கேள்வி இருக்கலாம். இதை குறித்து நான் உங்களுக்கு நான் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். நீங்க பாருங்க ஒரு காரியத்தை, யாக்கோபோட வாழ்க்கையில யாக்கோபோட தகப்பன் ஈசாக் என்ன பண்றானா, யாக்கோபோட தலையில கையை வைத்து, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் ஜனங்கள் பெருகும், பெருகவே பெருகுவாய். ஆபிரகாம் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபோட தலையில கையை வைத்து ஈசா எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணும். ஹி டிக்ளேர், ஹி ப்ராமிஸ், ஹி ப்ரொஃபஸர், எல்லா தீர்க்க தரிசனம் ஈசாக்கு தீர்க்க தரிசி, அவன் கையிலிருந்து அந்த வார்த்தை, அந்த கையிலிருந்து அந்த பிளஸிங் போனது அவன் மேல, யாக்கோப் மேல போனது. ஆனா யோசிச்சு பாருங்க, ஈசாக் ப்ரொஃபஸர் பண்ணும் பொழுது, ஆசீர்வாதங்களை சொல்லி ஆசீர்வதிக்கும் பொழுது, யாக்கோபோட வாழ்க்கையில மறுநாளே நீங்க பாத்தீங்கன்னா ஓடி போறான். எங்கிருந்து போறான்? ஈசாவை விட்டு ஓடி போறான். ஈசாவை விட்டு, அவன் சமுதிரத்தை விட்டு பயந்து ஓடி போய் தங்க இடம் இல்லாம இருந்து வனாந்திரத்துல படுத்திருந்து அவன் நிலைமை பாத்தீங்களா, சொன்னது நீ மேல போகட்டி, ஆனா அவன் கீழே போய் கொண்டு இருக்கிறான். இப்ப இங்க பிறகு லாபான் கூட போய் வா, அங்க இருக்கும் பொழுது அங்க லாபானுக்காக 20 வருஷம் அவன் கஷ்டப்பட்டான். அவன் சொல்றான், நித்திரை என் கண்களை விட்டு தூரமாக இருந்தது என்று சொல்றான். அவன் நிம்மதி எனக்கு தூக்கமே இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க ஈசா கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது, நீ ஆசுதமா இருப்பாய், உன் நிமித்தம் உன் ஜனங்கள் பெருகுவாங்க, பெருகவே பெருகுவாங்க, நீ எதை கைவிட்டனும் அந்த வாய்க்கும் சிரிப்பாக இருக்கும், உன் மூத்த சகோதரன் உனக்கு ஊழியாக இருப்பான் என்று சொல்லி அப்படியே எழுந்தப்பட்டிருந்துச்சு. ஆனா எல்லாம் இங்க வேற மேல நடந்துச்சு. கருத்து நீங்க புரிஞ்சுக்கணும்,
ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறதுக்கு முன்பாக இந்த மாதிரியான காரியங்கள் நடந்துதான் ஆகணும். இருளை கடந்து போய்தான் ஆகணும். அந்த 20 வருஷமும் யாக்கோப் இருளான காலங்களை கடந்து போனோம். பிறகுதான் தேவன் அவனை ஆசிரியக்கு தொடங்கினார். சரி, யாக்கோபுடைய வாழ்க்கை, பிறகு அவன குமாரன் வாழ்க்கை நீங்க பார்க்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில ஆதி 37 நீங்க எடுத்து வாசித்து பார்த்து முழுவதையும் வாசித்து பாருங்க. அங்க ஒரு வாலிபன், யோசேப் என்ற வாலிபன், இவன் யாக்கோபுடைய குமாரனாக இருக்கிறான். இங்க இவனுக்கு ஆண்டவரே தீர்த்த தரிசனமா தரிசனத்திலே பேசுகிறார், சொற்பணத்திலே பேசுகிறார். அதாவது அந்த சொற்பணத்தை நீங்க எல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா, நீ பெரிய தலைவனாக மாறுவ, அநேகர் வந்து உன்னை தேடி அவனை பணிந்து கொள்வாங்க என்று சொல்லி, அவன் குடும்பமே அவனை பணிந்து கொள்ளும் என்று சொல்லிதான் தேவன் சொல்லியிருக்கிற இடத்துல. அதனால பாத்தீங்கன்னா, அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவனை கூட புது சகோதரர்கள் அவனை கொண்டு போயிட்டு அவன் குழியில தள்ளி விடுறான். அந்த குழியில தள்ளி விட்டு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, அவனை ஒரு அடிமையாக வித்துறான். இப்ப அடிமை வாழ்க்கையை வாழ்ந்து சில காரியங்களின் நிமித்தம் அவன் செய்யாத தவறுக்கு அவனை தூக்கி சிறைச்சலையில வைத்தாங்க. ஆகும்போது 13 வருஷம் இஜிப்துல அவன் வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடுச்சு. இஜிப்து தேசத்துல அவன் வாழ்க்கை வீணாக போயிருச்சு. 13 வருஷம் அவன் ஜெயில இருக்கிறான். ஆனா இங்க எங்குமே ஆண்டு சொல்ல கிடையாது. பாருங்க, சொற்பணத்துல ஆண்டு சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், தலைவனாக மாத்துவேன் சொல்லி. ஆனா அப்படி தரிசனம் காமித்த தேவன் ஏன் இதை காமிக்கல? இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பாக இதெல்லாம் கடந்து போகணுமே சொல்லி காமிக்கல. ஏன் தெரியுமா? ஆண்டு நன்மையை காமிக்கிறாருன்னா, நீங்க கருத்தை புரிஞ்சுக்கணும், ரெட்டிப்பான பிளஸ்ஸிங் சொல்லி காமிக்கிறாருன்னா, when God speak a word, the test will be there. To get the best, you must go through the test. நீங்க சிறந்ததை பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் சிறந்தது. அது பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாக நீங்க நிறைய சோதனைகளை கடந்து போய் தான் ஆகணும். இதுதான் 13 வருஷம் இவன் வாழ்க்கையில ஒரு இருளான காலம். A dark season in the life of Joseph. அவர் கடந்து போனது அப்புறம் தான் சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்தை தேவன் கொண்டு போகிறார். From prison to palace, சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் சிங்காசனத்தை கொண்டு போகிறார். ஆனா யோசித்து பாருங்க, இதை குறித்து ஏன் தேவன் சொல்லல ஆரம்பத்துல? அப்படி காரியத்தை புரிஞ்சு, இந்த வருஷம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் சொன்னா அது நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். இன்னும் வருஷம் முடியலையே. இன்னொரு கருத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க யாத்திரகம் 6:8 தமிழ்ல வாசிங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 6:8. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மோசேயை கொண்டு பாருங்க, மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது பார்வோனை சந்திக்கிறதுக்கு முன்பாக மோசேயை கொண்டு தேவன் பேசுறாருன்னு எந்த இடத்த ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு நான் ஆணையிட்டனோ கொடுப்பேன் சொன்னோ, அதாவது கானான் தேசத்தாண்டு சொல்றார், கொடுப்பேன் சொன்னோ, அந்த இடத்துக்கு நான் உங்களை கொண்டு போக போறேன். இது தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை, தீர்க்க தரிசனமாய் தேவன் சொன்ன கொண்டு போக போறேன் என்று தேவன் சொல்லிவிட்டார். ஆனா நல்ல காது கொடுத்து கேளுங்க, ஆனாலும் இவங்க அங்க போய் சேர்ந்தது 2 நாள் இல்ல. இஜிப்து விட்டு வெளியாகி செங்கடல் பிளந்து 2 நாள்ல போகல, 2 வாரத்துல போல, 40 வருஷம் பிடிச்சது. ஏன் தேவன் சொல்லல மோசே இடத்துல 40 வருஷம் வனாந்தத்தை கடந்து போவீங்க? நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமே, நம்முடைய தேவன் சமூகத்தை மறைந்த தேவன் என்று சொல்லி காலங்களை படித்த தேவன் தானே, ஏன் சொல்லல? It is up to him. It is God's will. ஆண்டு சித்தம். நம்ம யாரு தேவனிட்ட போய் கேட்கிற இந்த காரியத்தை குறித்து நீ ஏன் சொல்லல என்று சொல்லி, அவர் எல்லாத்தையும் காரணத்தோடு செய்கிற தேவனாக இருக்கிறார். He has his purpose. அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. 40 வருஷம் இந்த ஜனங்க அவங்க மீறுதல் நிமித்தம் தாமதமாகினது. ஆண்டு சொன்னாரு, நீ மோசே இதான் கொண்டு போவேன்ட்டு. ஆனா கொண்டு போனது மோசே இல்லையே, யோசுவா தானே உள்ள கொண்டு போனான். மோசே நடத்தினா, ஆனா உள்ள கொண்டு போனது யாரு? யோசுவா தானே. அதனால நம்ம சொல்ல முடியுமா, பைபிள் இருக்கிற இந்த மோசை ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. தேவன் எதை வெளிப்படுத்த அது அவருடைய விருப்பத்தில் இருக்குது. He has all the rights what to be done. என்ன செய்யணும், எது பண்ணணும், தேவன் கையில் எல்லாமே இருக்குது, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் பாருங்க, ஆண்டு சொன்ன வார்த்தை மாற கிடையாது. ஆண்டு சொன்ன வார்த்தை அவன் கொண்டு போகணும், கொண்டு போன காலங்கள் 40 வருஷம் ஆச்சு. It took 40 years for them to enter the land of Canaan. So we can never say தீர்க்க தரிசனம் போய் தீர்க்க தரிசிங்க போய். இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசிங்க அவன் ஊழித்த தடை இனத்தினுமா ஜனங்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம், they don't believe in the prophets. சில போலியான தீர்க்க தரிசன நிமித்தம் மெய்யான தீர்க்க தரிசிகளும் பாதிக்கப்படுறாங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா தேவன் இன்னமும் பேசுகிறார், தேவன் இன்னமும் அவர் ஜனங்கள் இடத்துல பேசுகிறார்.
in many ways, in various of ways. இங்க ஹீப்ரூ ஒண்ணுல நீங்க போய் பாத்தீங்கன்னா, எபிரேயர் ஒண்ணுல நீங்க போய் பாத்தீங்கன்னா, அங்க எழுதப்பட்டிருக்கு ஆண்டவர் பல வகையில தேவன் அவர் ஜனங்களுக்கு பேசியிருக்காரு. God just speak, இல்லைன்னு சொல்லல. அதை நம்ம இதை குறித்து நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் ரெட்டிப்பான ஒப்போதுமே நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வம் எல்லாது. ஆனா இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தர்றாரு சொன்னா, அப்ப அதோட பாடுகள் ரெட்டிப்பாக தான் இருக்கும், பாடுகளும் பயங்கரமா தான் இருக்கும். மறந்துடாதீங்க, யோபை ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கும் திட்டமாக இருக்கிறார். ஆனா அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தான், பிள்ளைகளையும் இழந்தான், அவன் அதிகமா நேசிச்ச பிள்ளைகளையும் அவனை இழந்தான். So you must understand, when something evil happen, it's a sign of a positive things about to happen. ஒரு தீமை நடந்துச்சுனா நன்மையான நடக்கப்போன அர்த்தம், ஒரு ஒரு அடையாளமா எடுத்துக்கலாம். இந்த வருஷம் நம்மளுடைய வாக்குத்தத்துவம் இதுவாக இருக்குது. உங்க சபையில நீங்க போற சபையில கூட இதை கொடுத்திருப்பாங்க. இது நடக்கிறதுக்கான அடையாளத்தில் இப்ப நடந்துட்டு இருக்குது. What the Lord spoke to his servants is exactly right. தவறா இருக்க முடியாது. அவர் சொன்னால் அது நிறைவேறும். இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? இப்பதான் நம்ம 4 மாசத்துக்கு வந்திருக்கிறோம். நீ எவ்வளவு கடந்து போறதுக்கு நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தை நிறைவேற்றுவார். அவர் உங்களை விசாரிக்க வந்து உங்களை சந்தித்து அவர் சொன்ன ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் அவர் நிறைவேற்றுவார். அவர் சொன்னது வார்த்தையை அவர் மாற்றவே மாட்டார். ஆனா அது வரையிலும் நம்மளுக்கு விசுவாச பயிற்சி இருந்துட்டே இருக்கும். இப்பதான் நிறைய பேர் தடுமாறுவாங்க. ஐயோ ஆண்டவர் சொன்னாரே, அப்ப அது வார்த்தை உண்மை இல்லையா? ஐயோ இதை நடக்காதா? இங்கதான் நம்ம விசுவாசத்தை தவிர நம்ம கீழ் வளரும். ஸ்டம்பிளிங் அட் த பாயிண்ட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் நம்ம தடுக்க கீழே விழுகிறோம். இப்பதான் இதுக்குதான் நீங்க இன்னும் அதிகமாய் நீங்க ஊக்கமாய் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க இந்த வார்த்தை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, வெக்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பாய் நன்மை நான் தருவேன் என்று சொன்னீங்க. உங்க வார்த்தை தரையில விழுகாது. உங்க வார்த்தை தலைவர் யோசிப்பு மாத்திரம் அதை யோசிச்சிருந்தானா? என்ன ஆண்டவரே தலைவனா மாத்துவேன்னு சொல்ல என்னை போய் அடிமையாக்கிட்டே யோசிச்சா அவன் எப்பயும் பின்வாங்கி போயிருக்கலாம். இல்லை, என் தேவன் சொன்னார், அவரை நிறைவேற்றுவார். என் தேவன் சொன்னால் நிச்சயமாய் அது நடக்கும். அதுதான் யாக்கோபுக்குன்னு சொல்லுவோம். அவனுக்கு தெரிஞ்சு தேவன் சொன்ன வார்த்தை இல்லாமலே அவன் போராடி அந்த பெற்றுக்கொண்டான். எப்படியாவது இயேசுவை அனுப்பி விட்டு தந்திரமா போயிட்டு அவன் பெற்றுக்கொள்ளிய அந்த பிளஸ்ஸிங்க, அந்த இருளை கடந்து போகும் பொழுது என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், சொன்ன ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் நிறைவேற்றமனை விட மாட்டார். ஆதியாகம் 28:15 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன எல்லா நல்ல வார்த்தையும் நிறைவேற்ற வரைக்கும் தேவன் என்னை கைவிடவே இல்லை என்று யாக்கோபு சொல்ற அந்த வார்த்தை. So God will never forsake you. என்ன நடக்குது? நீங்க physical eyes நீங்க பாக்குறீங்க, everything seems to be negative. இன்னைக்கு நம்ம நிலைமை நெகட்டிவா இருக்குது. கொடுத்த வாக்குத்தத்துக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்குது. ஆண்டவர் சொன்னது டபுள் போர்ஷன், ஆனா எல்லாமே இல்லாம உள்ள எல்லா போர்ஷனும் போயிட்டு இருக்குது. அப்படியாக இருக்கும் பொழுது நீங்க நினைக்கிறீங்க இட் இஸ் இம்பாசிபிள் என்று சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுருவை தண்ணீர் மேல் நடக்க வைத்த தேவன் நம்முடைய தேவன். இட் இஸ் நெகட்டிவ். அவன் காலுக்குள்ள ஃபுல்லா நெகட்டிவ் தான் இருக்குது. தண்ணீர் மேல யாரும் நடக்கவும் முடியாது. அவர் சொன்ன வார்த்தை தலையில விழுகாது. தேவன் பேசின வார்த்தைகள் எதுவுமே தலையில விழுகாது. அவர் சொன்னபடியே நடக்கும். அவர் அடையாளத்து சொல்லிட்டா ஜெபிக்காத ஜனங்க பாருங்க, இந்த வாக்கு தத்துவம் தவிர சபைக்கு எல்லாம் தெரியும். I didn't mention double portion blessing, double portion honor சொல்லும் போது அவன் சொன்ன டபுள் போர்ஷன் அனாயிட்டிங் சொன்ன ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ரெட்ட தனிமா ஆண்டவர் வந்து கிரியை செய்வார் வாழ்க்கையிலன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஜெபிக்க முடியாத ஆட்கள் இன்னைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ரெட்டிப்பான அபிஷேகத்திற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். The word is not failing, it is being fulfilled. அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகியால் விசுவாசிங்க இந்த காரியத்தை குறித்து, Never judge your future based on your today. உன் எதிர்காலத்தை இந்த காலத்தை கொண்டு, இந்த நாட்களை கொண்டு, இந்த சூழ்நிலை கொண்டு உங்க எதிர்காலத்தை நியாயத்திருக்காதீங்க. Never judge. You do not know what will happen the next day. நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. அப்ப எவ்வளவு தீமையா இருந்தாலும் அது கர்த்தர் நன்மைக்காய் மாற்ற போகிறார். நீங்க ரோமர் 8:28 எடுத்து வாசிங்க தமிழ்ல. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி, நல்ல காது கொடுத்து கேளுங்க காரியத்தை. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் தேடுகிறவங்க தேவனிடத்துல
அநாடுக்கும் தேடுறவங்க, ஜெபிக்கிறவங்க, அவரே இயேசுதான் எல்லாம் நினைக்கிறவங்க, அவங்க தான் அன்புக்குற ஆட்கள். படிங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். சகலமும், இப்ப சகலமும் சொல்லும் பொழுது இதெல்லாமே இப்ப நடந்திருக்கு தெரியுமா, இதெல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We must know. நம்ம எல்லாமே அறிந்திருக்க வேண்டும். By now we should know. குழம்பி இருக்கிறது பதிலா, நம்ம குழம்பி நிற்கிறதுக்கு பதிலா, பயந்து இருக்கிறது பதிலா, By now we should know. இந்நேரத்தில் நம்ம எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் நன்மைக்கு ஏதுவாய்த்தான் இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி, இதுதான் விசுவாசிகளுக்கு. ஒரு விசுவாசி இப்படியாக தான் இருக்கணும், நடக்கிற எல்லா நன்மையும் காரியத்தையும் பார்த்து இது தேவன் நன்மைக்கு ஏதுவாய் செய்து கொண்டிருக்கிறார், நான் கர்த்தரை துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன் என்று நம்ம இருக்க வேண்டும். We don't need to know the exact thing. என்ன நடக்குது, ஏது நடக்குது தெரியவேனா, but we know God is in control. அது கர்த்தர் எதை என்ன மாதிரி இருளா இருந்தாலும், புயலா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், அது கர்த்தர் நன்மைக்கு தான் மாத்த போகிறார். உங்கள் நிமித்தம், உங்கள் பிள்ளைகள் நிமித்தம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் நிமித்தம் கர்த்தர் நன்மைக்கு அகலத்தை மாற்ற போகிறார். ஆகியால் பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்மளுக்கு மேகம் கருப்பா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் மழை வரப்போகுது, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி காய போட்டுக்க துணியெல்லாம் போய் எடுத்துருவோம், மழை அடிச்சு ஊத்து போது போலுக்கு பயந்துட்டு போய் எடுத்துருவோம். அப்ப மழை வந்தது என்ன நடக்கும், பூமிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், பூமி செழிப்பாக மாறும், இட்ஸ் அ பிளஸ்ஸிங். ஆனாலும் பாருங்க, மழை வரங்கிறதுக்கு முன்பாக இருப்பா இருளான மேகம் தான் வருது, கருப்பான மேகம் தான் வருது. கருப்புன்றால் யாருக்கும் பிடிக்காது, இருள யாருக்கும் பிடிக்காது. அப்ப இருள் வரும்பொழுது நம்ம பயந்துட முடியுமா, நம்மளுக்கு தெரியணும் மேகம் விட்டு இருக்குன்னா மழை வரப்போதுன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த காலங்கள் வந்து நமக்கு இருட்டாக இருக்குது, இருள் காலம் இருந்துச்சுன்னா வெளிச்சமான காலம் வரப்போது என்று அர்த்தம். அதே சீக்கிரத்துல ஆண்டவர் ஆவியானவர் இரட்டிப்பாக பெருமலையை கொண்டு வரப்போகிறார். கிரேட்டர் தென் பிஃபோர், பயங்கரமான காரியங்கள் நடக்க போது. இதனால் வரைக்கும் நம்ம எழுப்புதல கேள்விப்பட்டிருக்கிறோம், இதனால் வரைக்கும் அநேக ஊழியர்கள் எழுப்புதல் வரப்போது, இது கடைசி காலம், சீக்கிரத்தில் கருத்து பெரிய கருத்து செய்ய போகிறார், பெரிய மலை வரப்போகுது என்று சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த வாதை நிமித்தம், இந்த வாதைக்கு அப்புறமே நம்ம பார்க்க போறோம் பெரிய எழுப்புதல், நம்மளே விசித்து பார்க்க போறோம். வீ குட் எக்ஸ்பீரியன்ஸ், கேள்விப்பட்டது வேற, பார்த்தது வேற, படித்தது வேற, ஆனா நம்ம அதை அனுபவிக்க போறோம். பெந்தகோஸ்து நாளையில் வந்து அந்த அபிஷேகத்தை குறித்து நம்ம பலமுறை வாசிச்சிருக்கிறோம், பல முறை கேள்விப்பட்டிருக்கோம், பல பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த காலகட்டத்தில் we going to walk through that experience. அந்த அனுபவத்தை நம்ம கடந்து போக போறோம். பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவின் வல்லமை, அந்த பெருமலையை நம்ம உணர போறோம், அதை ருசித்து பார்க்க போறோம். we going to taste the power of God such in a great way. ஒரு பயங்கரமான வகையில தேவன் நம்மளை கொண்டு நம்மளை கொண்டு நடத்த போறாங்க. ஆயத்தமாக இருங்க, ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு நல் வார்த்தைகளும் அது நிறைவேற போகுது. அப்ப ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு செய்கிறான்னு சொல்லி ஆயத்தமாய் காத்துருங்க, ஜபத்தோட காத்துருங்க. மூன்றாவது ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, we have to pray and seek God. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த இந்த மூன்று வாரமான ரொம்ப அதிகமான ஜபத்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கேன்னா, இதான் ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ப்ரேயர், ஜபம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நிறைய காரியத்தை பேசலாம், ஆனால் இந்த காலகட்டத்தில் ஜபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. நீங்க வாசிங்க, எரேமியா 29:12-13 எடுத்து வாசிங்க. நீங்க அவரை நோக்கி கூப்பிடுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, விண்ணப்பம் பண்ணுவீங்க, அவர் செவி கொடுப்பார். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். உங்க ஜெபத்தை, ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார் வாக்கு கொடுக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, என்னை தேடுவீங்க, என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். யூ வில் ஃபைண்ட் ஹிம், முழு இருதயத்தோடு தேடும் பொழுது போட்டிருக்குது, when you search him with all your heart you will find him. இந்த காரணம் நீங்க மறந்துடக் கூடாது. ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஜெபிக்க சொல்றார். இந்த ஜெபத்துல ஆண்டவரே ஒரு முடிவுக்கு வரணும், முடிவுக்கு வரணும், ஜெபிங்க நல்லது இல்லைன்னு சொல்ல, இது ரொம்ப முக்கியமான ஜெபம் பண்ணு சொல்ல, இந்த காரியங்கள் நிற்கணும், இது சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரணும், கருத்துட கோபம் அக்கடி போகணும், தேவனை இறக்கப்படும் ஜெபிக்கணும். அதுக்கு மேல ஒரு காரியம் அனுப்பி பாருங்க, ஜெப பண்ணுங்க, என்னைய தேடுங்கன்றாரு, முழுதத்தோட தேடுங்க. தட் இஸ் செகண்ட் திங், வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஆண்டவரை தேடணும், அவர் கூட ஒரு உறவு நம்மளுக்கு வரணும். தேர் மஸ்ட் பி ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இருக்கிறாங்க, கணவன் மனைவியா இருப்பாங்க, ஆனா
வார்த்தை எந்த ஒரு பேச்சு இருக்காது. ஜாமாயங்க அங்க இருக்கு, அவர் தான் முடிச்சு. ஆனா நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கு, நல்ல ஒரு பேச்சு இருக்கு. தாய் தகப்பன் இல்ல தாய் தகப்பனுக்கும் பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கு, ஒரு பேச்சு வார்த்தை ஒண்ணுமே இருக்காது. அதே காரியத்தை அப்படியே கத்திருக்கணும் ஜனம் காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டோடு பேசுறது இல்ல, அவரோ உட்கார்ந்து நேரம் செலுத்துறது இல்ல, ஒரு செவ வாழ்க்கை இல்ல, ஒரு உறவு இல்ல, there is no relationship, we are so dry. அப்படி வறண்டு போயிருக்குது, வறண்டு போன நிலைமை. பரிசுத்தாவி ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் வீட்டுல இன்னைக்கு உலாவை கொண்டிருக்கிறார். ஜலத்தின் மேல அசைவடன அதே ஆவியானவர் உலாவை கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? யாராவது ஒரு ஆள் செபத்துக்கு வருவாங்களா? யாராவது ஒரு ஆள் செபிக்க வருவாங்களா? யாராவது ஒரு ஆள் செபிக்க மத்தவங்களை கூப்பிடுவாங்களா? We don't pay attention. நம்ம இன்னமும் அந்த போனை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், இன்னமும் டிவி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு செவி கொடுக்கறது இல்ல, செபிக்கிறது இல்ல, அவரை தேடுகிறதே கிடையாது. நீங்க அங்க போய் என்னை கூப்பிடுவீங்க, அப்பொழுது செவி கொடுப்பேன், என்னை கண்டுபிடிப்பீங்க, முழுது தேடுவீங்க, கண்டுபிடிப்பீங்க. பிரியமான பிள்ளைங்க சொல்றேன், the greatest treasure, பெரிய பொக்கிஷம் உள்ளது என்ன தெரியுமா? நம்ம சம்பாதிக்கிற பணம் இல்ல, நம்ம வாங்கி வச்சிருக்கிற வீடு இல்ல, காடு இல்ல, குடும்ப உறவுகள் இல்ல, சம்பாதிக்கிற பெரிய கருணத்திற்கு உலகத்துல தேவனுடைய உறவு, ரிலேஷன்ஷிப் வித் காட். தி கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் இஸ் ஜீசஸ். இயேசு தான் பெரிய பொக்கிஷன் நம்மளுக்கு. அவர் நம்ம தேடணும், அனுதினமும் தேடணும், அதிகாலையும் தேடணும், அவரோட பேசணும், அவரோட எப்போதும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும், அன்பு கொண்டு கொண்டே இருக்கணும். டாக் டு மீ, எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். நம்ம போறோம், ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எல்லாம் கேட்கணும். யாராவது ஒரு ஆள் ஆண்டவரே நீங்க வேணும் கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு தாயா இருக்கலாம், ஒரு தகப்பனா இருக்கலாம், உங்க பிள்ளைங்க மேல அன்பு வைத்து தான் நீங்க என்ன பண்றீங்க, எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வரீங்க வீட்டுக்கு, சாப்பாடு, ஸ்நாக்ஸ், பிள்ளைங்களுக்கு பெரிய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரீங்க, தண்ணி, அவங்க ஆசைப்படுற அந்த எல்லா விதமான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரீங்க. வந்த உடனே பிள்ளைங்க உங்க கையில இருக்கிற பையதான் பார்க்காம உங்க முகத்தை பார்க்கல. அம்மா என்ன வேண்டிருக்கிறாங்க, அப்பா என்ன வேண்டிருக்கிறாரு, சாப்பாடு என்ன இருக்குது, என்ன விளாட்டு ஜாமா இருக்குது, என்ன துணிமணி இருக்குது, எங்களுக்கு பாக்குறாங்க. அப்பா அம்மா யாரும் பார்க்கல. அது மனசுக்கு எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். இன்னைக்கு நம்மளும் என்ன பண்றோம்னா, அவரோட கருத்தை தான் பாக்குறோம், அவர் கையில தான் கிடைக்கும். ஆண்டவர் தற்போது செய்வாரா, ஆண்டவர் தேவை சந்திப்பாரா, இதுதான் கேட்கணும். தவிர்த்து யாருமே அவர் முகத்தை தேட கிடையாது. அதனால்தான் இந்த இறைமை 29:12-13 ஆண்டு வந்து இந்த கருத்தை சொல்றாரு, நான் உங்களை கொண்டு போகும்படி ஜெபம் பண்ணுங்க, அதே சமயத்துல என் முகத்தையும் தேடுங்க. ஆண்டர் சொல்றேன், என்னை தேடுங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும், உருவாடணும். ஆண்டர் ஆதாம் ஏவாளை ஏந்தமா உருவாக்குனாரு, அவரோட பேசுறதுக்கு, அவரோட பழகுறதுக்கு அவருக்கு ஒரு குடும்பம் வேணும், ஒரு உறவு அவருக்கு வேணும். He wants a relationship with you. அதுக்கு தான் படித்தார். ஆனா மனுஷர்கள் உருவாக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவங்களோட காரியத்தை தான் பாக்குறாங்க, தவிர்த்து தேவனோட மன விருப்பத்தை யாரும் பார்த்ததே கிடையாது. All the time is about themselves. இப்போ அவர் செல்ஃப் நம்மளை குறித்து தான், எனக்கு இது வேணும், அது வேணும், இது நல்லா இருக்குமே, அது நல்லா இருக்குமே. அந்த காரணம் நமக்கு பிரயோஜனமோ இல்லையோ, அது பிடிவாதம் பிடிச்சு நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆனா யாருமே பிடிவாதமா இயேசுவே நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்றது இல்லை. இந்த காலகட்டத்தில் இந்த காரியத்தை செய்யுங்க. பிகின் டு ஆஸ்க் காட், நீங்க எனக்கு வேணும் ஆண்டவர். ரொம்ப வருஷமா ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட அட்டென்ஷன் தேடிட்டு இருந்தார், ரொம்ப வருஷமா. ஆனா இவங்க அட்டென்ஷன் கொடுக்க கிடையாது. தி பிகின் டு பே தி அட்டென்ஷன் அப்பான் அதர் திங்ஸ். இந்த விக்கிரகங்கள் கூட ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க, பாவத்துக்கு இடம் கொடுத்தாங்க, ரொம்ப கொடுத்தாங்க. அதனால தான் ஆண்டவர் 70 கொண்டு வந்தார். இந்த 70 அங்க வந்து அவங்க ஆண்டவரை தேடுவாங்க என்று சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். சம்டைம்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்ம கம்ஃபர்ட் ஜோன் ஒட்டுகளை கொண்டு வருவார். சம்திங் வெரி டீப்லி ஆழமான கற்பனை தரும் உங்களுக்கு. நம்மளுக்கு எல்லா இருக்கிற இடம் கம்ஃபர்ட், நம்மளோட மன விருப்பம், நம்ம மன சந்தோஷம் கொடுக்க தெரியுமா, அந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு வருவார். வெளியே கொண்டு வந்தா தான் நம்ம அவரை நம்பி இருப்போம். நான் மறுபடியும் உங்களுக்கு யாக்கோபு பத்தி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அவங்க அம்மா அப்பா கூட இருக்கும் பொழுது அவனுக்கு எல்லாமே இருந்தது. அவன் வீட்டையெல்லாம் போக மாட்டான், வீட்டுல இருந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கிச்சன்ல தான் இருப்பான். ஒரு ஈஸி லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தான், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கணும், அவனை உயர்த்தணும், அவன் மேல அவனுக்கு வைத்திருக்க எல்லா தரிசனமும் நிறைவேறணும். அதுக்கு ஆண்டவர் நம்ம பண்ணது தெரியுமா? இப்படி அப்படி ஒரு காரியத்தை அனுமதியை கொடுத்து ஏசாவை விட்டு ஓடும்படி தேவன் செய்தார். வனாந்திரத்தை தனியா இருக்கும் பொழுது, அந்த இடத்துல படுத்திருக்கும் பொழுதுதான் ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கிறான். அங்க வான தூதர்கள் ஏறி இறங்குறதை அவன் பார்க்கிறான். அப்ப நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் மற்ற நாள் தாய் தகப்பன் கூட இருக்கும் பொழுது இந்த அனுபவம் அவனுக்கு வரல.
ஏன்னா அது கம்ஃபர்ட் ஜோன். ஆனா ஆண்டவர் பிரித்தார், தனியா கொண்டு வந்தார், கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே கொண்டு வந்து அங்க சந்திக்கிறார். அதே ஆபிரகாம் வாழ்க்கை நீங்கள் பார்க்கலாம். அவன் குடும்பத்தோடு இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த அனுபவம் கிடையாது. ஆனா கர்த்தர் அழைக்கிறார், உன் குடும்பத்தை விட்டு உன்னுடைய ஜனங்களை விட்டு நீ பிரிந்து வா. பிரித்து எடுத்தார் கர்த்தர் ஆபிரகாமே, உன் குடும்பத்தை பிரித்து எடுத்தார் அவர் பிரியாம இருக்கும்படிக்கு. This is the reason. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு ஆண்டு உங்களை வெளியே கொண்டு வருகிறார். நம்ம கம்ஃபர்ட் ஜோன் என்னது, நம்ம வெளியே போவோம், சுற்றுவோம், வருவோம், நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வீட்டிலேயே அடிஞ்சிருக்கிறோம். வி லூஸ் அவர் கம்ஃபர்ட். ஒரு காரணம், இங்கே தான் தேவனை சந்திக்க முடியும். இந்த நாட்களில் தான் தேவனை தேட முடியும். இந்த நாட்களில் தான் கர்த்தருடன் நம்ம உருவாட முடியும். தட் இஸ் த மெயின் ரீசன். அதனால தான் கர்த்தர் அனுமதி கொடுத்துருக்கார். பாருங்க, இது முக்கியமான நோக்கம். இந்த காலகட்டம் இதை கடந்து போகிறோம் ஏன் கேட்குறேன். ஒன் திங் வெரி கிளியர் தட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் யுவர் அட்டென்ஷன். இப்ப நீங்க ஆண்டுக்கு அட்டென்ஷன் கொடுப்பீங்கன்ட்டு ஆண்டு நல்லாவே தெரியும். தட் இஸ் ரீசன் ஹி அலாட் ஆல் திஸ். அப்ப நீங்க காலையில் புரிஞ்சுக்கணும், நம்ம லைஃப்ல எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும் பொழுது இந்த கம்ஃபர்டபுள் ஆண்டு கொடுக்கறது தெரியுமா, அவரை நம்ம மறந்துடுவோம். அந்த கம்ஃபர்டபுள் இல்லாம போச்சு, அந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்ம இல்லாம போச்சுன்னா அப்பதான் நம்ம அவரை நினைவுக்குறோம். இது ஹியூமன்ஸோட நேச்சராக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி ரிமைண்ட் பண்றாரு. நீங்க பார்த்து நம்ம வாழ்க்கை என்னைக்குமே ஈஸியா போகாது, ஸ்ட்ரெயிட்டா மேல போகாது. அப்பப்ப கீழே இறங்கி இப்ப ஏன் தெரியுமா, ஆண்டவருக்கு தெரியும். எல்லாமே ஸ்மூத்தா வந்துச்சுன்னா நம்ம அவரை மறந்துடுவோம். So in order to remind you there is a God in heaven, vanathil or devan irukkar parathil devan irukkar solli ad nenu mootradhu kaagave kathir ippapatta kaalangalai anubadhi kudukkaran. And I believe this is the greatest season for all. நம்ம சந்திச்ச எல்லா நிலைமைகளை பார்க்கிலும் இது ரொம்ப பயங்கரமான காலமாக இருக்குது, பயங்கரமான ஒரு காரியமாக இருக்குது. இது மூலயமா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நம்மளுக்கு அடிக்கடி மறந்துடும் இல்லையா, நம்ம இதெல்லாம் கத்துக்க கொடு, நம்ம நம்ம கம்ஃபர்டா இருக்கிறதுக்கு நிறைய பிளஸிங்ஸ் அந்த கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்றோம், அந்த கம்ஃபர்டா இருக்க பிளஸிங்ஸ் மேல கவனத்தை வச்சுட்டு ஆண்டவரை மறந்துடும். We forget that nothing is permanent. எதுவுமே நிரந்தர நம்ம மறந்துடும். அடிக்கடி எல்லா காரியத்தையும் மனசை வச்சிடும். Today our heart is upon many things. நிறைய காரியங்கள், நிறைய உறவுகள் மேல நம்ம உள்ளம் இருக்கு, தேவன் மேல இல்ல. அதனால தான் கத்தர் அடிக்கடி நவுத்தி விடுறாரு. அடிக்கடி அதாவது சம்டைம்ஸ் காட் ஹேஸ் டு ரிமூவ் அவே சர்டன் திங்ஸ் ஃப்ரம் யுவர் லைஃப். சில காரியத்தை நவுத்தி விடுறதாக இருக்குது. யூ மைட் பி எ பர்சன் ஹூ குறிப்பிட்ட நபரை பார்க்காம இருக்க முடியாது. நீங்க அதிகமா நேசிக்கிற ஆட்களை பார்க்காம இருக்க முடியாது. ஆனா நீங்க கத்தர் பிரித்து வச்சிருக்கனா அதுக்கு முக்கிய நோக்கம் இருக்குது. பிரிச்சு வச்சாதான் நீங்க தேவனை சந்திக்க முடியும். பிரிச்சு வைக்கும் பொழுது, அந்த பிளஸிங் விட்டு பிரிச்சு வைக்கும் பொழுது, இல்ல அந்த நபரை விட்டு பிரிச்சு வைக்கும் பொழுது, தேர் கம்ஸ் அன் எம்டினஸ். அங்க ஒரு வெறுமை உண்டாகும். அந்த வெறுமை ஆவியானவர் நிரப்புவார். This is the reason. So God has allowed. சில நேரத்தில் இதெல்லாம் நமக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆண்டவர் அனுமதி கொடுக்கிற இந்த காரியங்கள், இந்த பிரிவினை, இந்த கம்ஃபர்ட் ஜோன் லூஸ் பண்றது, இதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இட்ஸ் அ குட் பர்பஸ். நீங்க சங்கீதம் 78:34 எடுத்து வாசிங்க. அவர்களை அவர் கொல்லும் போது அங்க இஸ்ரவேல் ஜனங்களை அது ஒரு சில ஆண்டு கொல்லும் பொழுது அவரை குறித்து விசாரித்து ஜனங்க என்ன பண்றாங்க, மிச்ச மீதி ஆட்கள் என்ன பண்றாங்க, பயத்து தேவனை விசாரிக்க தேடுறாங்க. படிங்க, அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி earnestly seeking God. தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அடி வாங்கும் பொழுதுதான், காரியத்தை இழக்கும் பொழுதுதான், பிரிவினைகள் வரும் பொழுதுதான், இழப்புகள் இருக்கும் பொழுதுதான் இந்த ஜனம் என்ன பண்ணுது, ஆண்டவரை தேடி. நம்ம வாழ்க்கையில அப்படிதான், சில கஷ்டமான நிலைமையை கடந்து போகும் பொழுது, பாடுகளை கடந்து போகும் பொழுதுதான் நம்ம தேவன் நினைவு கூறுகிறோம், அவரை உண்மையாய் தேடுகிறோம். எல்லாம் இருக்கும் பொழுது தேடுவோம், தேடினாலும் உண்மையை தேட மாட்டோம். You will seek but not truly. ஆனா இங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இருதயத்தை உடைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் பொழுது, உள்ளத்தை கலங்கி விற்கிற காரியங்கள் நடக்கும் பொழுது, வி ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட் பை அவர் ஓன். சொந்தமா நிற்கும் உடனே ஆண்டவரே எங்களை கைவிட்டுறாதீங்க, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. நீங்க நிறைய பேர் செபிக்க போவாங்க, செபிக்கும் பொழுது மத்த எத்தனையோ காரியத்தை நம்பிக்கை வச்சு செபிப்பிடுவோம். Let me tell you something. என்னைக்கு நீங்க செபிக்கும் பொழுது, ஆண்டவரே உங்களை விட்ட வேற வழி எனக்கு இல்லை, நீ ஒருவரே இந்த காரியத்தை செய்ய முடியும், நீ ஒருவரே இதுக்கு முடிவை கொண்டு வர முடியும் ஜபிக்கிறீங்களோ, அதான் வல்லமையான ஜெபம், அதான் திறக்கப்பட்ட உள்ளம் என்று சொல்ல முடியும். நம்ம அங்க போய் ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே இவங்க மூலியமா செய்யுங்க, அவங்க மூலியமா செய்யுங்க, இவங்களுக்கு பலத்தை கொடுங்கன்னா, நீங்க மனுஷன் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க. அப்பா எப்படி செய்வீங்க எனக்கு தெரியாத, நீங்க செய்ய போறீங்க. இப்படிதான் நம்ம ஜபிக்கிறோம். ஒரு குழந்தைய போல, ஒரு குழந்தை அங்கேயும் வரும்பொழுது ஒரு பிரச்சனைனா நம்ம எப்படி செய்வோம், எப்படி சொல்றது தெரியாது.
ஆனா அப்பா உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுவோம். நம்ம தான் அடுத்தது யோசிப்போம் என்ன செய்யணும்ட்டு. ஆண்டு எல்லாத்தையும் அறிந்ததே அவருக்கு என்ன சொல்லணும் தெரியும். யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஆனா அங்க போய் நிற்கும் பொழுது முழு நம்பிக்கை தேவன் மேல பெய்யுங்க. வேத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த காரியத்தை ஒரு முடிவு கொண்டு வருவார், நிச்சயமாய் கொண்டு வருவார். பாருங்க ஒரு காரியத்தை, வேதத்துல ஒரு மனுஷன் நீங்க பார்க்கலாம், அதாவது அவன் வாழ்க்கையில எப்படி அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எப்படியாக தேவன் மாத்தினார், என்ன பண்ணினு பாருங்க. நீங்க 2:33 எடுத்துக்கொள்ளுங்க. அங்க வசனம் 19 வாசிப்போம். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். இந்த மனாசே அவன் பலமுறை பாவமான காரியத்தை செய்யும் பொழுது அவன் தேசத்துல அவன் நாட்டுல அவன் ஜனங்களையும் பாவத்துல நடத்தும் பொழுது கர்த்தர் அன்போட பல தடவை நடந்து போய் பேசியிருக்கிறார், அன்பாக பேசியிருக்கிறார். மனாசே திருந்து வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம், என் ஜனங்களை தப்பா வழி நடத்தாத, என் ஜனங்களை தவறான காரியத்தை கொண்டு போகாத, விக்கிரங்கள் வேண்டாம், விக்கிரங்களை வணங்காத என்று சொல்லி பல தடவை ஆண்டவர் அன்பாய் அவன் இடத்துல வெளிப்பட்டிருக்கிறார். ஆனா மனாசேயும் அவன் ஜனமும் கொஞ்சம் கூட தேவனுக்கு செவி கொடுக்கல. They did not pay attention to the Lord. கவனம் செலுத்தவே கிடையாது. இன்னைக்கு பலமுறை ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பேசியிருக்கிறார். நீ பழையபடி ஜெபிக்கிறது இல்ல, ஆதில இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய், நீ வேதத்தை வாசிக்கிறது இல்ல, நீ ஒரு நாளைக்கு இத்தனை படி வேத வாசிச்சிய, இத்தனை ட்ரிப் நீ வந்து ஜெபம் பண்ணினிய, இப்ப நீ பண்றதே இல்லைன்னு சொல்லி பல தடவை தேவன் பேசியிருக்கிறார். ஆனாலும் நம்மளும் செவி கொடுக்க கிடையாது. We did not pay attention. பல தடவை பரிசுத்த ஆவி நம்மள உணர்த்திருக்கிறார், நடத்திருக்கிறார், கூப்பிட்டிருக்கிறார். But we did not pay attention. நீங்க வாசிங்க வசனம் 11 எடுத்து வாசிங்க. 2:33-11. ஆகியால் கர்த்தர் பாருங்க, ஆண்டவர் சொல்லி பார்த்தார், கேக்கல, இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டார். ஆகியால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். யார் மேல? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல, மனாசே மேல ஆண்டவர் கொண்டு வருகிறார். படிங்க. அவர்கள் மனசையை முச்சடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பாருங்க ஒரு காரியத்தை, இங்க ஆண்டவர் அசீரியா ஒரு ஜனங்களை அந்த ராஜாவை இவங்கள் மேல வரப்பண்ணினார். அப்பதான் போட்டிருக்கு, ஆண்டவர் பிசாசை அனுப்பிய வரப்பண்ணினார் போட கிடையாது. ஆண்டவரே வரப்பண்ணிருக்கிறார், ஆண்டவரே கொண்டு வந்திருக்கிறார். யார? அசீரியா ஒரு ராஜாவும் அவன் சேனையும் கொண்டு இருக்கிறார். யார் மேல? மனாசே மேல. அவர் சொந்த ஜனம் மனாசே, மனுஷ ஜனங்களும் கொண்டு வந்து அவனை ஹூக் போட்டு, அவன் சங்கிலியை போட்டு அவனை பாபிலோனுக்கு சிறைச்சலை கொண்டு போக வச்சார். ஆண்டு முதல்ல அழகா சொன்னார், அவன்கிட்டயும் அவன் ஜனங்கள்கிட்டயும் அன்போடு பேசினார், அன்பாக சொன்னார், வேண்டாம் நீ திருந்து தப்பு பண்ணாதன்ட்டு. அவன் கேட்கல, மறுபடியும் அன்பான தகப்பனாக, அன்புள்ள தகப்பனாக மகனை எப்படி கண்டித்து அடித்து உணர்த்து வரோ அதே போல ஆண்டு மனசையை பிடித்து கொண்டு போனார். அசிரியா ஒரு ராஜா மூலமாவே கொண்டு போனார், கொண்டு போனாரு சிறைச்சலை கொண்டு போனார் பாபிலோன் தேசத்துக்கு. பாருங்க ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், இது ஏன் கர்த்தர் அனுமதி கொடுத்தா தெரியுமா? மனாசையை அழிக்கிறதுக்கு அல்ல, மனாசையை ஒன்றில்லாமல் ஆக்குறதுக்கு அல்ல, அவனை மறுபடியும் ஒரு நல்ல மகனாய் மாற்றுறதுக்காக, தேவனுக்கு ஏற்ற மகனாய் மாற்றுறதுக்காக தேவன் இந்த காரியத்தை அனுமதி கொடுத்தார். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், கர்த்தருக்குள்ள இந்த காரியத்துல கடந்து போக அனுமதி கொடுக்கறேன்னா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட ஜனங்க. உங்களை அழிக்கிறதுக்கு இல்ல, மறுபடியும் அவர் பக்கம் உங்களை திருப்பணும், அவர் பக்கம் உங்களை கொண்டு வரணும். To restore you back to himself. இங்க வாசிங்க வசனம் 12:13. இப்படி அவன் நெருக்கப்படுகையில், பாருங்க இப்படி அவன் நெருக்கப்படும் பொழுது தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி. I really love this word. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவன் இடத்துல அவன் கெஞ்சினான் என்று போட்டிருக்கு. அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சினான். மீன்ஸ் ஹி சீக் ஹிஸ் ஃபேஸ். ஆண்டவரே என்று கெஞ்சி கேட்டான். நம்ம சொல்லி கொடுத்த பாத்தீங்களா, உங்களை விட்டவர் வழியில் ஆண்டவர் எனக்கு, உங்களை விட்டவர் யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது ஆண்டவர் எனக்கு, அப்படியாக அவன் நோக்கி கெஞ்சினான் என்று போட்டிருக்குது. மிகவும் அவனை தாழ்த்தி படிங்க. தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். He humbled himself greatly. தாழ்த்தினான். ஒரு காலத்துல இந்த மனசே யார் பேச்சும் அவனு கேட்க மாட்டான், யாருக்கும் தலை வணங்க மாட்டான். எத்தனை முறை ஆண்டவர் பேசியும் அவனு கேட்கல. ஆனா ஆண்டவர் இந்த பாடை அனுமதி கொடுக்கிறார், இந்த வழி அனுமதி கொடுக்கும் பொழுது, சிறைச்சலில் வைக்கும் பொழுது, பாருங்க அரசனாக சிங்காசனத்தில் உட்கார்ந்த இந்த மனுஷன், He has that all the comfort.
ராஜாவுக்கு தேவையான எல்லா காரியமும் நடக்கும். இப்ப ஒரு கைதியாக எங்க இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். ஹி லூஸ் த கம்ஃபர்ட் ஜோன். அந்த சந்தோஷமான காலங்கள் போச்சு, அந்த கம்ஃபர்டான அந்த வாழ்க்கை போச்சு. சிறைச்சாலையில் ஒரு கைதி போய் இருக்கும் பொழுதுதான் இப்ப அவனுக்கு தெரிஞ்சு தேவன் யார், தேவன் என்ன தேடி ஆகணும். அவன் அங்கதான் ஜெபிக்கிறான். உங்க போது சொல்லலையா, கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே கொண்டு வந்தா தான் நம்ம ஆண்டவரை தேடும். இப்ப நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு பாதி வெளியாயிட்டோம், முழுசா வெளியே பாதி வெளியாயிட்டோம். We don't know what's going to happen next. அந்த அளவுக்கு போக வேண்டாம், ஃபுல்லா வெளியே வரக்கூடாது. வெளியே ரொம்ப கஷ்டப்படும். அகல் ஜெபம் பண்ணுங்க, படிங்க, படிச்சு முடிங்க வசனத்தை. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது பாருங்க, விண்ணப்பம் பண்ணினான் அப்படி போடுறது, பண்ணி கொண்டு அப்படின்னா நிறைய தடவை ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். Without ceasingly, விடாம ஜெபிச்சிட்டு இருக்கான். பண்ணி கொண்டு இருக்கும் போது keep on praying. அங்க praying, keep on praying, விடாம ஜெபித்து கொண்டே இருக்கிறான், விடாம ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அன்னாடிக்கும் அதே கருத்தை அவன் ஜெபிக்கிறான். Until God set him free. ஆண்டவர் வெளியே கொண்டு போகிறவர்களும் விடாம ஜெபிச்சிட்டு இருக்கான். படிங்க, அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, கெஞ்சுதல் பாருங்க, போத அவன் கெஞ்சினான் போட்டிருந்துச்சு, இப்ப கெஞ்சுதலுக்கு இறங்கி இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு, பாத்தீங்களா, கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியாவனா, அங்க ஆண்டவரை தேடினான், உண்மையாய் தேடினான். அது அவன் அருமை என்னன்னு புரிஞ்சது. இப்ப ஆண்டவர் மறுபடியும் அவன் கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு போகிறார். படிங்க, வரப்பண்ணினார் கர்த்தரே தேவன் என்று, கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனசே அறிந்தான். Then he know. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்ச தேவன் யார் என்று சொல்லி. ஏன்னா ஒரு மனுஷன் சிறுச்சலைக்கு போய்விட்டா அந்த பாபின் ஆட்கள் விட மாட்டாங்க லேசுல. ஆனா கர்த்தரால முடியும். மனசைக்கு தெரியும், மனுஷனால அது கூடாது, மனுஷனால இந்த காரியத்தை மாத்தவும், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். இட் இஸ் பாசிபிள். அதுக்கு என்னதான் பண்ணும்? ஜெபம். பாருங்க, சர்வ வல்லவர் நம்முடைய தேவன். அவர் காரியங்களை செய்கிறதா இருந்தா, ஒரு அற்புதத்தை செய்கிறதா இருந்தா, அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிச்சாலே இந்த காரியம் நடக்கும். வேதத்துல நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஜெபம் ஜெபம் ஜெபம். த்ரூ த ஹோல் பைபிள் இட் ஒன்லி ஸ்பீக்ஸ் அபவுட் பிரேயர். அப்ப எல்லா இடத்துலயும் கர்த்தர் ஜெபிக்க சொல்றார். ஏன்னா ஜெபத்துல வல்லமை இருக்குது. ஜெபத்துல வல்லமை இல்லைன்னா, ஜெபம் செயல்படாதுன்னா தேவன் இதை சொல்லியிருக்க மாட்டார. ஜெபத்துல வல்லமை இருக்கு, அதனாலதான் இந்த காரியத்தை குறித்து அடிக்கடி தேவன் பேசியிருக்கிறார். நீங்க ஜெபிக்கிறீங்களா? வீட்டுல நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்க குடும்ப ஜெபத்தை நீங்க செய்கிறீங்களா? உங்க தனிப்பட்ட அறையில நீங்க கதவை பூட்டி கொண்டு ஜெபிக்கிறீங்களா? I'm asking all those who are watching this video right now. ஜெபிக்கிறீங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்க இன்னமும் உங்க ஆன்லைன்லயே இருக்கிறீங்களா, இல்ல உங்களோட ஃபேஸ்புக்ல இருக்கிறீங்களா, வாட்ஸ்அப்ல இருக்கிறீங்களா, இல்ல ஜெபிக்கிறீங்களா? Where are you? Are you spending a quality time with God? தேவனுடைய ஒரு தரமான நேரத்தை நீங்க செலுத்துறீங்களா? முழங்கால் போட்டு நீங்க கையை மேல உயர்த்தி தானியேலை போல ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கிறீங்களா? இயேசுவை போல அடிக்கடி தனியா, நீங்க மார்க் 1:35 வாசித்து பார்த்தா அடிக்கடி இயேசு தனியா போயிடுவார ஜெபிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நீங்க ஜெபிக்கிறீங்களா? கர்த்தரை தேடுறீங்களா? முழு இருதயத்தோடு தேடுறீங்களா? ஏங்கி போய் தேடுறீங்களா? ஏக்கத்தோடு நிக்கிறீங்களா? அப்பா எப்ப உங்க நான் பார்ப்பேன், எப்ப நான் மறுபடியும் உங்களை நான் சந்திப்பேன், எப்ப உங்க முகத்தை பார்க்க முடியும் அப்படி ஜெபிக்கிறீங்களா? எப்ப அவர் சமூகத்தை உணர முடியும் ஜெபிக்கிறீங்களா? இதன் தேவன் உங்க கேட்கிற கேள்வியாக இருக்குது. இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்க? இன்னும் எவ்வளவாக வேஸ்ட் ஆகும் எதிர்பார்க்கணும் இந்த காரியத்தை கொண்டு? டோன்ட் வெயிட் அண்டில் இட் இஸ் டூ லேட். சிறியோர் பெரியோர் வெறும் எல்லாம் மன திரும்பி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பிகின் டு ப்ரே, சீக் காட். ஜெபம் பண்ண சொல்லி வேதம் எழுதப்பட்டிருக்குது. ஜெபிக்காம ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்தால் அது பாவமான ஒரு வாழ்க்கை. இஃப் யூ ஆர் ப்ரேயர்லெஸ் கிறிஸ்டியன் தென் யூ ஆர் சின். ஐ அம் டெல்லிங் யூ. ஐ டோன்ட் பாதர் வாட் பீப்பிள் திங்க். ஓ, நான் நீதிமன் ஜெபிக்காவிட்டால் நீ கைவிடப்பட்டுருவ, ஜெபிக்காவிட்டால் நீ கைவிடப்பட்டுருவ. யூ மாஸ்ட் ப்ரே, சீக் ஹிம். ஜெபத்துல தான் எல்லாமே நடக்கும். கூடவே கூடாது மனாசி மறுபடியும் எருசும் அவனோட ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அது கூடாத ஒரு காரியம். அவன் ஜெபத்தை தேவன் கேட்டார். ஆண்டவர் அவனோட பாடு அவனோட முடிவுக்கு அவனோட பாடுகளுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வந்தார். இந்த பாடுகள் இந்த காலத்திற்கு சீக்கிரமே முடிவு இருக்குது. அதுக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கணும். வி மஸ்ட் ப்ரே. நம்ம ஜெபித்தால் மாத்திரமே இந்த காரியம் நடக்கும். பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவர் சில பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன், கஷ்டமான சூழ்நிலைகள்,
கஷ்டமான பாடங்கள், வலி உள்ள ஒரு பாடங்கள் நம்மளுக்கு கொடுப்பார். ஏன்னு தெரியுமா, நம்மளை உடைக்கும், நம்ம இருதயத்தை சுக்குநூறா இது உடைக்கும். ஆனா நம்மளை உடைச்சு தூள் தூளா மாத்துறதுக்கு அப்படி கிடையாது, நம்மளை உடைச்சு மறுபடியும் உருவாக்குறதுக்காக. God allow brokenness in your life to make you again. மறுபடியும் உருவாக்குறதுக்காக. அப்ப நீங்க உடைக்கப்படுகிறீங்க. இந்த காலத்தின் நிமித்தம், இந்த வாதி நிமித்தம் மாத்திரம் கிடையாது, உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை, உங்க பர்சனல் பிரச்சனை, இதெல்லாம் உங்களை உடைக்குது. உங்க தனிமை உங்களை உடைக்குது. ஏன் உடைக்குது? உங்களை உருவாக்குறதுக்காக. Let God make you again, raise you again. மறுபடியும் எழுப்புறதுக்கு நீங்க அனுபவித்து கொடுங்க. We go to pray, ஜெபம் பண்ணு. பாருங்க சங்கீதம் 34:18 வாசிங்க. வேதனை வெளியே சொல்ல முடியல, யார்ட்டும் ஷேர் பண்ண முடியல, பயம் ஒரு பக்கம் இருக்குது, சில காரியம் உங்கள்ட்ட உள்ளுக்கே இருக்கு, ரகசியமா இருக்குது, போட்டு வாட்டி வைக்கிது, உங்களுக்கு பிடிச்சு உடச்சு வச்சிருக்குது. ஒரு காரணம் நீங்க போறீங்க, எழுந்தப்பட்டிருக்குது. நுறுங்குண்ட இருதயத்துக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். He is close, He is near. எப்பப்பெல்லாம் உடைக்கப்படுறீங்களோ, எப்பப்பெல்லாம் நுறுக்கப்படுகிறீங்களோ, அது சந்தோஷமா பாருங்க. நம்ம சொல்ல தெரியுமா, கர்த்தர் உங்க பக்கத்தை உடனே வந்துடுவார். ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைங்க ரோட்ல நடந்து போகும் பொழுதோ, இல்ல ஒரு ஓட்டப்பந்தில ஓடும் பொழுதோ, தடுக்கி கீழே விழுந்தா கூட்டம் வேணா பார்த்தது, பாக்குற கூட்டம் ஜனங்களா பார்த்து கை தட்டி சிரிக்கலாம், ஐயோ விழுந்துட்டான் சிரிக்கலாம். ஆனா நீங்க சிரிப்பீங்களா? உடையற மாட்டீங்க. உடனே ஓடி வந்து ஐயோ என் பிள்ளை உடற மாட்டீங்க. அங்க ஒருவேளை அந்த ஓட்டு பந்தயத்துல விழுந்த அந்த பிள்ளை, உங்க ரூல்ஸ் இருக்குது, யாரும் போக கூடாது, நீங்க ரூல்ஸ் எதுவுமே நீங்க பார்க்க மாட்டீங்க, உடச்சலுக்கு போந்துருவீங்க. ஏன்னா உங்க பிள்ளை உடைக்கப்பட்டிருக்குது, கீழே விழுந்துருச்சு சொல்லி. அதே மாதிரி நம்மளோட ஆண்டு வரும். நீங்க உடைக்கப்படும் பொழுது என்ன காரியமா இருக்கலாம், உங்க பக்கம் தவறா கூட இருக்கலாம், நீங்க உடைஞ்சு இருக்கும் பொழுது உடனே தேவன் உங்க இடத்துக்கு வந்து உங்க காயங்கள் ஆட்டுக்கு தேவன் அங்க இருக்கிறார். அப்புறம் உங்களுக்கு உணர்த்துவார் உங்க காரியம், உங்க தப்பு என்னன்னு உணர்த்துவார். அதான் சொல்றேன், God is with you all the time. நீங்க இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கலாம். இது யாருக்கு இந்த காரியம் போது எனக்கு தெரியல. இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை யாராவது ஒரு ஆள் சில உடைக்கப்பட்ட காரியத்தில் கறந்து போயிட்டு இருக்கலாம். அது இந்த வாதை நிமித்தம் இல்லை, வேற ஒரு காரியமா கூட இருக்கலாம். I'm telling you, God is beside you right now. இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் கர்த்தர் உங்க பக்கத்துல நிக்கிறார். He is beside you right now. உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். He's not far from you. It doesn't matter what you have committed. நீ என்ன செய்தாலும் பிரச்சனை இல்லை. உன்னை அணைக்கிறதுக்கு, உன்னை அணைத்து உன்னை நேசிக்கிறதுக்கு தகப்பன் அங்க வந்து நிற்கிறார். So don't worry about that. ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல அதிகமாய் நில்லுங்க. கர்த்தர் உங்க பக்கத்துல நிக்கிறார். சில கேட்கலாம், பாஸ்டர் ஏன் இந்த மாதிரி காரியம் எல்லாம் என் வாழ்க்கையில, இந்த வாதையா இருக்கட்டும், இல்ல சூழ்நிலையா இருக்கலாம், வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கலாம், ஏன் அது இவ்வளவு தாமதிக்குது, எப்பதான் இது முடியும்? மனசேக்கு ஆண்டு உடனே அவன் ஜெபத்தை கேட்டு சில நாட்களா இருக்கலாம், சில வாரங்கள் உடனே கொண்டு வந்துட்டேன் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது எளிமையா ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஜெடக்கியா ராஜா அந்த நாட்கள் இருந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னா, பாபிலோன் தேசம் 70 வருஷம் ஆண்டு வச்சிருந்தார். இப்ப என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு அவங்க திருந்த முழுது உடனே கர்த்தர் பதிலை கொடு, ஒரு சிலருக்கு ஆண்டு சில காலங்களை வைத்து தாமதிக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு 3 காரியம் இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் அவங்க மன திரும்புதல்ல உண்மையை ஊறுவாங்க. ஒரு துணியை, ஒரு ஒரு கிளோத், ஒரு துணியை நீங்க எடுத்துட்டு போயிட்டு சும்மா தண்ணியில போட்டு டக்குன்னு எடுத்தீங்கன்னா அது ஈரமாகுது ஃபுல்லா. கொஞ்ச நேரம் உள்ளங்கள்லாம் போட்டு வச்சு எடுத்தீங்கன்னா வெளியே நீங்க அந்த ஈரத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி மன திரும்புதல்ல கர்த்தர் நம்மளை ஊற வைப்பார். நல்ல ஊரைப்பட்டன்ஸ். அதே போல சில பாத்தீங்கன்னா அவங்கள வந்து அந்த இந்த காலகட்டத்தில் தாமதிக்கும் பொழுது அவங்களுக்கும் ஆண்டருக்கும் நல்ல ஒரு உறவு வளரும். அப்ப அவருடைய உறவைக்குள்ள, அவருடைய ரிலேஷன்ஷிப்குள்ள உங்களை ஊற வைப்பார். Until you become that you can't be without Jesus. இயேசு இல்லாம உங்களால் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஆண்டு உங்களை மாத்துவார். ஒரு சிலருக்கு ஆண்டு விசுவாசமே இருக்காது. இந்த காலகட்டத்துல பொறுமையை கொடுத்து விசுவாசத்தை வளர்ப்பார். விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஊற வைப்பார். So that you will be very happy being soaked with this repentance, relationship with God and your faith in God. நீங்க கனமாக மாறுவீங்க. உங்க மனத்தின் நிமித்தம், உங்களோட உறவின் நிமித்தம், உங்களோட விசுவாச நிமித்தம் கர்த்தர் ஊறி இருப்பீங்க. அப்படியே தேவன் உங்களை மாத்த விரும்ப, அதனால தான் இது கொஞ்சம் டைம் ஆகுது இல்லைன்னு சொல்லல. So therefore எது நடந்தாலும் கர்த்தர் நன்மைக்கெல்லாம் கருத்து செய்கிறார். அதனால நீங்க விடாமல் ஜெபம் பண்ணுங்க, விடாமல் அவரை தேடுங்க, விடாமல் விசுவாசத்தில் காத்துருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். கடைசியாக நீங்க பாத்தீங்கன்னா, எளிமையா 29:14, நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நான் உங்களுக்கு காணப்படும். கர்த்தர் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு,
இந்த காலத்துல, இந்த வாதியின் காலத்துல கர்த்தருக்கு காணப்படுவார், நம்ம எல்லாத்துக்கும் காணப்படுவார். எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நீங்க நம்ம துரத்துதான் பட்டிருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஒன்றாய் கூடி தேவனை ஆராதிக்க முடியல. ஆனா கர்த்தன் மறுபடியும் சேர்க்க போகிறார், மறுபடியும் ஒன்றாய் ஒரு சபையில சேர்த்து. படிங்க, நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன். ஒரு வகையில பாக்கப்போ சபையை விட்டு கருத்து விலக்கி இருக்கேன் சொல்லலாம், அப்படியாகதான் எழுந்தப்பட்டு பாத்தீங்கன்னா விலக்கி இந்த ஸ்தலத்துக்கு மறுபடியும் திருப்பி வர வைத்து. படிங்க, உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம மறுபடியும் தேவனோட சன்னிதிக்கு போக தான் போகிறோம், அங்க கூடி தேவனை ஆராதிக்க தான் போகிறோம். இது தேவன் கொடுக்க இந்த வாக்கு தத்துவம். உங்கள்ட்ட சொன்ன போத இந்த எரேமியா 29:10-14 வாசிக்கும் பொழுது ஆவியானவர் இப்ப நடந்திருக்கிற காரியங்களை குறித்து என்ன உணர்த்தினார், பேசினார். இதை நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் எதை குறித்து தேவன் பேசியிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொன்னபடியே மெய்யாகவே சீக்கிரமே நம்மளை சந்திக்க போகிறார், சீக்கிரமே அவர் சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். ஆகியா இந்த தேவ வார்த்தையை உங்களுக்கு நிச்சயமா பிரோஜனமா இருக்கும் நம்புறேன். இந்நேரத்தில் நம்ம கண்களை மூடி கொஞ்சம் நம்ம செபிக்க போறோம். நீங்க ஆவியில நிரம்பிய என்னோட சேர்ந்து எங்க இருந்தாலும் சரி, இப்ப இந்த இடத்துல தேவன் நீங்க எங்க இருந்து கேட்டாலும் கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யும் செபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே அப்பாவை நான் துதிக்கிறேன், உங்களோட வல்லமைக்காக நன்றி. பரிசுத்த ஆவின் எழுப்புதல் இப்பொழுதே வருவதாக அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரோட ஆவி இப்பொழுதே நிரப்பட்டும், பரிசுத்த ஆவின் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே அக்கினியாய் கொழுந்து விட்டு எரியட்டும் என ஜெபிக்கிறேன். காலை வேளையில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியான ஆளுகை செய்கிறத ஒவ்வொரு விசுவாசிகள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், தேவன் நேசிக்கிற குமாரன் குமாரத்தைகள் ஒவ்வொருத்தும் உணரும்படி நீ செய்வீராக. அவங்க எங்க இருந்தாலும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே, இறக்கத்தை ஊற்றுவீராக.
அப்பா சீக்கிரமே இந்த வாதை இந்த பொல்லாப்பு ஒரு முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே, ஒரு முடிவுக்கு வரப்படுவீராக. ஒவ்வொரு தேசத்தையும் ஒவ்வொரு நாடினையும் சொல்லுவீராக, ஒவ்வொரு அரசாங்கத்தினையும் சொல்லுவீராக. தேவனை தேடுகிற ஒரு அரசாங்கமாய் நாடுகளை நீ மாற்றுவீராக. தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ராஜாக்கள் பிரபுக்கள் இயேசுவின் நாமத்தில் தொடப்படட்டும். அப்பா இந்த வாதையை கொண்டு ஆண்டவரே அநேகரும் பக்கம் திருப்புவீராக, அநேகரும் சத்தம் கேட்கும்படி செய்வீராக, உம் சித்தம் செய்யும்படி செய்வீராக. அப்பா இப்ப கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த வாதையை சங்கிலி உடையட்டும் ஆண்டவரே, இந்த COVID-19 சங்கிலி உடையட்டும் ஆண்டவரே. சீக்கிரமே உடைப்பீராக. உலகம் நீங்கும் மலேசியால கூட இப்படி உடைப்பீராக. இது பரவாதப்படி உடைத்து போடுவீராக, உடைத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில். அப்பா மரணத்தின் எண்ணிக்கை குறைய வேண்டும், பாதிப்புப்பட்ட ஆட்கள் எண்ணிக்கை குறைய வேண்டும். அது எண்ணிக்கை நிற்கும்படி செபிக்கிறேன். லார்ட் டிக்ரீஸ் 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அப்பா அது எண்ணிக்கை குறையும்படி நீர் செய்வீராக. அப்ப நேற்று செபிக்கிற கர்த்தருட வல்லமை இறக்கும் இப்பொழுதே எங்கள் மீது வரட்டும் ஆண்டவரே. எங்கள் மீது, எங்கள் பிள்ளைகள் மீது, அப்ப எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் சகோதரர்கள் மீது, எங்கள் அப்பா உலகம் எங்களுக்கு விசுவாசிகள் மீது இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அப்பா கருமையின்றி கேட்கிறோம். மனம் இறங்கும் மாட்டே, மனம் இறங்கும் இயேசுவின் நாமத்தில். மனம் இறங்கும் மாட்டே. எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, எங்களுக்காக மரித்தீரே. அப்பா எங்களுக்காக ஜீவனை விட்டவரே, மனம் இறங்கும் மாட்டே. பாடு நாளுக்குள் இறக்கத்தினர் ஊற்றுவீராக. அப்பா ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த ப்ரோசஸ் கோத்ரூ பண்ற ஒவ்வொருத்தரையும் தொடுவீராக. தொட்டு சுகமாக்குங்க, தொட்டு சுகமாக்குங்க. மன குருக்கன் தேவனை தொட்டு சுகமாக்க இப்போது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அப்பா அந்த ஃப்ரண்ட் லைன் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஜெபிக்கிறேன். இப்போதே ஆண்டவரே அவளை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன், அதுல பாதிக்கப்பட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பா அவருடைய கிருபை அவங்க மேல வரட்டும் ஆண்டவரே. ஒரு சேனையை அவங்களுக்கு முன்பாய் நிறுத்துவீராக, பரலோக சேனையை அவங்களுக்கு முன்பாய் நிறுத்துவீர்கள். அவங்க முன்பாக நின்று அப்ப எந்த வாதையும் எந்த வைரஸும் அவங்க தாக்காதபடிக்கு நீ சுற்றிலும் வேலி எடுப்பீராக, வேலி எடுப்பீராக. அப்பா அந்த மருத்துவர்களை கொண்டு, இந்த டாக்டர்ஸை கொண்டு, அவங்க கருத்தை கொண்டு இது அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே, தொட்டு சுகம். அப்பா அங்க இருக்க எல்லா பேஷண்ட்ஸும் ஆண்டவரே தொடர்ந்து டாக்டர் இல்லை இயேசு தொடர்ந்து உணரும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாட்கள் கூட உங்களுக்கு முடியாத கரை ஒன்றும் இல்லை. பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் படுத்திருக்கிற அப்பா அந்த வியாதி நிமித்தம் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிற ஜனங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவை தரிசிக்க வேண்டும், இயேசுவை தரிசனமாய் பார்க்க வேண்டும், ரட்சிப்பின் வல்லமை அவங்களை தொட வேண்டும். ரட்சகர் நீர் ஆண்டவரே. அப்பா ஆத்மா மாத்திரம் இல்ல, சரீரத்தும் ரட்சகர தேவனாக இருக்கிறேன். இப்பொழுதே தொட்டு ரட்சிப்பீராக. சேவ் தேம் ஃப்ரம் தி சிக் பெட் லார்ட், சேவ் தேம் ஃப்ரம் தி டெத் பெட் ரைட் நவ ஃபாதர். அந்த மரண படுக்கையில் இருந்து, வியாதியின் படுக்கையில் இருந்து அவங்களை தொட்டு விடுதலை ஆக்குவீராக. COVID-19 அப்பா வல்லமை இல்லாமல் நீர் மாற்றுவீராக. தேவ வல்லமை இறங்கட்டும், சாட்சிகள் எழும்பட்டும், சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த வாதி நீர் அனுப்பினீர்கள். அப்ப நாங்கள் உங்க நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுது. உம்மை நம்பி ரட்சிக்கப்படுவார் என்று வேதம் சொல்லுது. அப்பா ஒவ்வொருத்தரும் நாவலும் இயேசு என்று அறிக்கை செய்யும்படி, அப்பா அந்த வியாதியில பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவே ரட்சகர் என்று சொல்லும்படி நீர் செய்வீராக. ஓ ரமா கபஷந்தி லூபு ரபா கபூரிய தேபாரியந்தி. அப்பா இந்த வாதி நிமித்தம் அப்பா இன்டெரக்டா பாதிக்கப்பட்ட சனங்க, ஏழைகள், அப்பா வருமானம் இல்லாதவர்கள், வீட்டை வேலையை தொலைச்சு நிற்கிற ஆட்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். உணவு இல்லாதவர்கள், வீட்டில் சாப்பிட ஒண்ணுமே இல்லை, ஒரு தேவையில் சந்தியும் இறையுவா இறை ஆண்டவரே. அப்பா எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் நீங்கள் அனுப்புவீராக. உங்களுடைய கரும் அவங்களை போஷிக்க வேண்டும், உங்களுடைய கரும் அவங்களை தாங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதே போல அப்பா உலகம் இங்கு இருக்கும் ஒவ்வொரு விசுவாசிகள் பரிசுத்த ஆவினால் பலனடைய வேண்டும்,
பரிசுத்தாமே வெளிவடையும் ஜெபிக்கிறாண்டு. அதே போல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா ஜெபத்தை கேட்கிற யாவரும் அப்படியே கை நீட்டிக்கொள்ளுங்க, இந்த கேமராக்கு நேராக இந்த வீடியோக்கு நேராக கையை உயர்த்திக்கொள்ளுங்க. இந்த ஜெபத்தை கேட்கிற யாவரும் ஆண்டவரே இயேசு ரத்தத்தினால் மூடப்பட வேண்டும், இயேசு ரத்தத்தினால் மூடப்படும், ரத்தத்தினால் மூட, ரத்தம் செழிக்கப்படுவதாக அப்பா உங்களுடைய அக்னி கரம் இப்பொழுதே அவங்களுக்கு தொடணும்னு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தலையின் கையை நீ வைப்பீராக, உங்களுடைய கரத்தை வைத்து தொடுவீராக. Let them feel the touch of Holy Spirit right now. இப்போவே இயேசுவின் நாமத்தில் அவர் தொடுதலை பெரும்படி செய்வீராக. ஓ மட்டக்க பரியந்தி அப்பா அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. அப்ப அந்த நாட்கள் இப்படியாக இருக்கிறபடினால் உங்களுடைய ஜனங்கள் நாங்கள் இன்னும் அதிகமாக நிரங்க வேண்டும் ஆண்டவரே. வணங்க கழுத்து ஜனங்களை போல இல்லாமல் ஆண்டவரே உங்களுக்கு செபி கொடுக்கிற பிள்ளைங்களை எங்களை மாற்றுங்க. உலகம் எங்கும் இருக்க ஒவ்வொரு விசுவாசிக்கு நான் செபிக்கிறேன், கத்தில் புது கிருபை தருவீராக, புது பிரணை தரும் இறக்கத்தை நீர் ஊற்றுவீராக. அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. கர்த்தருடைய வல்லமில்ல நாமத்தில் நான் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் கூட சந்தேகம் சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாக நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க. அடுத்தபடியாக நம்ம பரிசுத்த திருவிந்து நம்ம கடந்து போக போகிறோம். தயவாக உங்கள் அப்பத்தையும் உங்களோட திராட்சரசத்தையும் உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது நம்ம அப்பத்துக்கும் திராட்சரசம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனையும் அப்பாவும் நம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இதோ ஆண்டவர் அப்பா இந்த அப்பமானது உங்களுடைய சரீரமாக இருக்குது, இந்த திராட்சரசம் ரத்தமாக இருக்குது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக பிக்கப்பட்ட இந்த சரீரம் ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற இதை போஷிக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே கர்த்தரோட இந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் நமக்கு செய்த இந்த உடன்படிக்கை தான் இந்த ரத்தமாக இருக்குது, அது நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் ஆசீர்வதிப்பீராக. நம்ம யாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் பாவத்தை தேவனுக்கு முன்பாக வைப்போம், கர்த்தருக்கு முன்பாக வைத்து நம்ம இந்த காரியங்களை சொல்லுவோம். பாருங்க, நீதிமன்றங்கள் 28:13 எழுதப்பட்டிருக்குது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று. அவைகளை அறிக்கை செய்து விடுகிறனோ இரக்கம் பெறுவான். அதே போல 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்படியாக கண்களை மூடி ஜெபிப்புமாக. கர்த்தரே இயேசு அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பித்து, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். அப்படியே நம் அப்பத்தை புசிப்புமாக. அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை மானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். அப்படியே நம் திராட்சை ரசத்தை மானம் பண்ணுவோமாக. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் மானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிறேன் நீங்கள் அநேகர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லை பரிசுத்தத்தில் பங்கெடுத்திருப்பீங்கன்னு சொல்லி தயவாக நீங்கள் இந்த பேஜை லைக் பண்ணுங்கள். அது மாத்திரமே நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தனோட ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு பாக்கியமாக இருக்கும், ஒரு பிளஸிங்காக இருக்கும். கர்த்தன் ஆசீர்வதிப்பாங்க. God bless you. You have just listened to Reverend Jonathan Ezra's sermon message. If this message was a blessing to you, please share it so that others will be blessed as well. For more video sermons, kindly like us on our Facebook page, Tabera Ministries, or find us on YouTube as well. May God bless you.